ஒரு தீக்குச்சி எரியாமல் இங்கே தீபங்கள் கிடையாது. ஆனால் தீபங்களை போற்றுவதற்கு, வணங்குவதற்கு, கொண்டாடுவதற்கு கூட்டங்கள் இருக்கிறதே ஒழிய, அந்த தீபத்தை ஏற்றி வைத்த தீக்குச்சியை நினைத்து பார்க்கக்கூட ஒருவரும் இல்லை. அப்படி தம் உயிரை கொடுத்தேனும் தன் அண்ணன்கள் உயிரை காத்துவிட முடியாதா என்ற பெருந்தவிப்பில் தன் உயிரை ஈகம் செய்த அந்த தியாக தீக்குச்சியை போற்றுகிற நாள்தான் இந்த நாள். உயிரை மாய்த்துக் கொள்வது தற்கொலை, அது கோழைகளின் செயல், விமர்சிக்கப்படுகிறது. என் தம்பி வெற்றி தமிழன் கூட சொன்னார், செங்கொடிக்கு வணக்கம் செலுத்திக் கொண்டிருக்கும் போது தீக்குளித்து இறந்தவர்களுக்கெல்லாம் இவர்கள்லாம் வணக்கம் செலுத்துகிறார்கள், மரியாதை செய்கிறார்கள் என்று கேவலமாக ஒருவர் பேசினார் என்று. அவரை கூப்பிட்டு நீங்கள் சொல்லியிருக்க வேண்டும், நீங்கள் கூட தீக்குளிச்சு சாகுங்கள், உங்களுக்கு கூட நாங்கள் செத்த பிறகு எல்லாருக்கும் கொல்லி வைக்கிறான், ஆனா உயிரோடு கொல்லி வைத்துக்கிட்டவனை நாங்கள் போற்றுறோம். அது காரணம் இருக்கு. வாழ முடியாது என்று தற்கொலை செய்து கொள்வது தற்கொலை, அது கோழைத்தனம். பிறரை வாழ வைப்பதற்காக ஒருவன் உயிரை கொடையாக கொடுப்பது அது தற்கொலை அல்ல, தற்கொடை. அது ஆக பெரிய ஈகம், தியாகம். வீரத்திலே சிறந்தது ஒருவன் 10 பேரை வெட்டி கொள்வதல்ல, அது சிறந்த வீரம் அல்ல, அது வீரமே அல்ல. அந்த 10 பேர் உயிரை காப்பாற்றுவதற்காக ஒருவன் தன் உயிரை கொடுப்பானேயானால் அதுதான் உலகத்திலே தலை சிறந்த வீரம். அப்படி கொடுத்த கூட்டத்தில் வந்தவர்கள் தான் அப்படி கொடுத்த ஒருவரை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நினைவை போற்றுவது என்பது தமிழர் மரபு. தமிழர்கள் பிறந்த நாள் கொண்டாடுவர்கள் அல்ல. பிறக்கும் போது இவள் செங்கொடி அல்ல, பிறக்கும் போது காமராஜர் பெருந்தலைவர் அல்ல, பிறக்கும் போது வாவுசி தியாக செம்மல் அல்ல, பிறக்கும் போது முத்துராமலிங்க தேவர் தெய்வ திருமகன் அல்ல. தெரியாது யாருக்கும். ஆனால் இறக்கும் போது அவன் என்ன சாதித்திருக்கிறான், எவ்வளவு தடம் பதித்திருக்கிறான் என்பது தெரிகிறது. அதனால்தான் தமிழர்கள் இறந்த தினத்தை போற்றுகிறார்கள், நினைவை போற்றுகிறார்கள், கொண்டாடுகிறார்கள். பிறக்கும் போது யாருக்கு தெரியும் இவர் பெரிய சாதனையாளர் ஆவார், இவ்வளவு ஒரு மக்கள் பணியாற்றுவார், இவ்வளவு ஆகச்சிறந்த தலைவர் ஆவார், தெரியாது. அதனால்தான் ஐயா அப்துல் கலாம் அவர்கள் கூட சொல்கிறார்கள், பிறப்பு உனக்கு சாதாரணமாக இருக்கலாம், இறப்பு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அப்படி சாதாரண பிறப்பை சரித்திரமாக்கிய மகள் தான் தங்கை செங்குடி அவர்கள். ஐயா காப்பா அரவானன் அவர்கள் தமிழன் ஏன் அடிமையானான் என்கிற அந்த நூலில், என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, அறிவார்ந்த தமிழ் உறவுகளே, இதை நன்கு அறிந்து கொள்ள வேண்டும், படித்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். தமிழன் அடிமையானதற்கான முதல் காரணம் போர்க்குணமின்மை, தாழ்வு மனப்பான்மை. அதற்கு சான்றாக ஐயா குறிப்பிடுகிறார், அம்மையார் இந்திரா காந்திவர்கள் இறந்து போய்விட்டார்கள். அவர் உறவினர் ஒருவரும் சாகவில்லை, அவர் கட்சியில் யாரும் சாகல, அவர் பிறந்த உத்தரப்பிரதேசத்தில் ஒருத்தனும் சாகல, அவர் நின்று ஒன்று போன மாநிலம் ஆந்திரா அங்கே அவனும் சாகல,
ஆனால் தமிழ்நாட்டில் பல பேர் தற்கொலை செய்து கொண்டு சத்தான். மலேசியாவில் ஒருவன் கடைக்குள்ளே தூக்கப்பட்டு சத்தான். தேடி போய் பார்த்தால் அவனும் தமிழன். ஆந்திராவில் ஒருவன் சத்தான் ஹைதராபாத்தில், அவன் யார் என்று விசாரித்தால் அவனும் தமிழன். அவ்வளவு பலகீனமானவர்களாக தமிழர்கள் மாறிப்போனார்கள் என்று எழுதுகிறார். அம்மையார் ஜெயலலிதா செத்தார்கள், செத்து விடுவாரோ என்று செத்தான். பிறகு செத்த பிறகு செத்தான். இப்ப ஐயா கலைஞர் கூட நிறைய பேர், ஐயா கருணாநிதி கூட செத்துருக்கதா சொல்றாங்க, 230 பேர் என்ன சொல்றாங்க. ஆனா அவர் குடும்பத்தில் ஒருத்தனும் ஜாயில, அந்த கட்சியில சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவன், மாமன்ற உறுப்பினராக இருந்தவன், மாவட்ட செயலாளர், வட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், எவனும் ஜாயில. மந்திரியா இருந்தவன், பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவன், மத்தியம், எவனும் ஜாயில். யார் சாகுறா? பலகீனமானவன். இந்த சாவு இருக்கிறதே இதுதான் கோழைத்தனம். ஆனால் தன் தாய் நிலத்தை இன்னொருவன் ஆக்கிரமித்து விடுவானோ, தன் அன்னை தமிழிடம் அடிமைப்பட்டு விடுமோ, தன் தாயின் மடியில் இன்னொருவன் தலைவத்து படுத்து விடுவானோ என்று அடிமை தேசத்தின் உரிமைக்காக போராடி தன் உயிரினும் மேலானது தன் இனத்தின் உரிமை, தன் மண்ணின் மக்களின் விடுதலை என்று உயிரை கொடுப்பவன் கோழை இல்ல. நம்பிக்குரியவர்களே, ஆகச் சிறந்த வீரம், ஆகப் பெரும் தியாகம் யூகம் என்பதை என் அன்பு தம்பி தங்கிகள் புரிந்து கொள்ளணும். செங்கொடியின் நெருப்பு இன்றும் எரிந்து கொண்டிருக்கிறது. அவள் கட்டி ஆடிய கால் சலங்கை சல் சல் என்று ஒழிக்கிற போதெல்லாம் எழு எழு தமிழா என்று எழுப்பிக் கொண்டிருக்கிறது. அதிர் அதிர அவ அடித்த பறை சத்தம் தமிழ் இளம் தலைமுறையினின் செவிப்பறையை ஓங்கி அரைந்து உசிப்பிக் கொண்டிருக்கிறது. தம்பி கார்த்திக் அவர்களுக்கு குறிப்பிட்டது போல 27 ஆண்டுகளாக நம் உடன் பிறந்தவர்கள் சிறை கொட்டடி. நானே பல முறை சொல்லியிருக்கிறேன், காந்தியின் மரணத்தை, காந்தியின் படுகொலையை பேசுவதற்கு அவருக்கும் துணிவில்லை இந்த தேசத்தில். காரணம், ஆர்எஸ்எஸ் வலுப்பெற்று விட்டது, அதிகாரத்துக்கு வந்து விட்டது, பேச முடியாது. காந்தி கடும் வயிற்று வழியில் இறந்தார் என்று பாடத்திட்டத்தை மாற்றி எழுதினார்கள். அம்மையார் இந்திரா காந்தி, தம்பி கார்த்தி சொன்னது போல, பிரதமராக இருந்து படுகொலை செய்யப்பட்டவர். வெறும் 1.5 கோடி சீக்கியர்கள், 1.5 கோடிதான் தமிழர்கள், 13 கோடி மக்கள், ஒரு பெருத்த மூத்த தேசியனத்தின் மக்கள். இந்த நாட்டின் மூத்த குடி, நிலம் முழுமைக்கும் பரவி வாழ்ந்த தொல்குடி சமூகம். அந்த சீக்கியர்களால் இன்னும் ஒரு முறை தன் குடும்பத்திற்கு ஆபத்து வந்துவிடக்கூடாது என்பதற்காக தொடர்ச்சியாக 10 ஆண்டு காலம் மன்மோகன் சிங்குக்கு பிரதமர் பதவியை கொடுத்தார்கள். பேச முடியாது. இந்திரா காந்தி அம்மையாரை சீக்கியர்கள் சுட்டுக் கொன்றார்கள் என்று ஒருவர் கூட துணிவோடு இந்த வார்த்தையை பதிவு செய்ய முடியாது. ஆனால் இங்க காங்கிரஸ்காரர்கள் எங்கள் தலைவரை கொன்று விட்டார்கள், பாரதிய ஜனதாக்காரர்கள் எங்கள் பிரதமரை கொன்று விட்டார்கள். அவர் பிரதமரும் இல்லை, இப்போ ஒரு வேட்பாளர், பிரதம வேட்பாளர். இவர்களுக்கு நோக்கம், விடுதலை புலிகள் மீது தடையை நீக்கிவிட்டால், விடுதலை பிரபாகரன் பயங்கரவாதி தீவிரவாதி இல்லை என்று வந்துவிட்டால், பிரபாகரன் என்ற சொல் தமிழ் தேசியத்தின் பேரெழுச்சி மந்திரமாக இருக்கிறது. பிரபாகரன் படத்தை வைத்தால், பிரபாகரன் பெயரை சொன்னால் தமிழ் இளம் தலைமுறையினர் மாபெரும் எழுச்சியிட்டு எழுகிறார்கள். அது சாதி மத உணர்ச்சியை பொசுக்கி சாம்பலாக்குகிறது. தமிழ் தேசியத்தை ஒன்றிணைக்கிற பெரும் காந்தமாக தமிழன் பிரபாகரன் இருக்கிறார் என்கிறாச்சம். கேரளாவுக்கு நம்ம உதவி பொருள்களை கொண்டு போறோம், அதை பல காலம் சேகரித்து நம்ம பிள்ளைகள்
பல உதவிகளை செஞ்சாங்க. ஆனால் ஒரு நம்ம நேராக போய் அந்த மக்களை பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு வரணுங்கிறது நம்ம விருப்பம். போகும்போது நல்லா வரவேற்றார்கள், அதிகாரிகள் நல்லா பேசினார்கள், கட்டிப்பிடித்தார்கள், நன்றி சொன்னார்கள். எப்பவும் மறக்க முடியாது, நீங்கள் உங்கள் தமிழர்கள் குறிப்பாக நாம் தமிழர் கட்சி பெரிய உதவியை நிறைய செய்தீர்கள் என்று பேசி படம் எடுத்துக்கொண்டு பொருட்களை அன்பாக வாங்கி வைத்துக் கொண்டார்கள். திரும்பி வரும்போது யாரோ சொல்லிருக்கான், அவங்கெல்லாம் எல்டிடி என்றாடே, இது இப்பதான் தெரியுது நாங்கள் எல்டிடின்னு. அவர்கள் விடுதலை புலிகள். அதனால அவங்க கொண்டு வந்த பொருட்களை கொண்டு இருக்கணும். உண்மையிலே உண்மையிலே சொல்றாங்க, அவங்க கொண்டு வந்ததெல்லாம் விஷம் இருந்தால் இருக்கும். விஷமே இருந்தாலும் விஷத்தை நாங்க குடிச்சிட்டு மற்றவனுக்கு உணவை கொடுக்கிற பரம்பரையில் வந்தவங்க நாங்க. அதான் ஏதோ சொல்லியிருக்கான் சார், நான் நினைச்சிட்டேன் அந்த பயம் உங்களுக்கு இருந்தா சரிதான் அப்படின்னு. காரணம் கொடி, புலி கொடிங்கிறான். இது ஏதோ எங்க அண்ணன் கொடின்னு நினைச்சிருக்கான் எல்லாரும். எங்க அண்ணன் கொடி இல்லை, எங்க கொடி இல்லை, எங்க தாத்தன் கொடி, எங்க பாட்டன் கொடி, எங்க அண்ணனே என்று சொல்றார். நமது சோழ பாட்டன் கொடியில் இருந்துதான் நான் நமது கொடியை வடிவமைத்துக் கொண்டேன் என்கிறார். நான் கேட்கல, அவராதான் சொல்றார். சேரப்பாட்டன் கொடியை எடுத்திருக்கலாம், பாண்டிய பாட்டனுடைய கொடியை எடுத்திருக்கலாம், தமிழர்கள் கொடி வடிவமைப்பு என்பதே ஒரு பாய்ச்சலில் இருந்தோம். பாய்ச்சல் மற்ற மாதிரி வெறும் வண்ண வண்ணத்தில் கொடியை வச்சுக்கிறது இல்லை, பன்னி எருமை இதையெல்லாம் கொடியா வச்சுக்கிட்டு இருக்கல. ஒருத்தன் வில்லம்ப வச்சான் சேரப்பாட்டன், அது அப்படி பாயும். ஒருத்தன் மீனை வச்சான், அது துள்ளி பாயும். ஒருத்தன் புளிய வச்சான், அதுவும் பாயும். பாய்ச்சலில் இருந்தது தமிழன் கொடி. அப்ப சேரப்பாட்டன் அவன் எல்லைக்கு உட்பட்ட நிலப்பரப்பை ஆண்டான், பாண்டிய பாட்டன் அவன் எல்லைக்கு உட்பட்ட நிலப்பரப்பை ஆண்டான், சோழப்பாட்டன் தான் பல்வேறு நிலப்பரப்புகளை வென்று தமிழர்க்கென்று ஒரு பேரரசை நிறுவிய பெரும்பாட்டனாக இருந்தான். எனவேதான் அந்த கொடியை தலைவன் தன் கொடியாக எடுத்த. சோழப்பாட்டனின் கொடி பக்கவாட்டிலே புலி பாய்ந்ததை எதிரிக்கு உடலை காட்டிக்கொண்டு நான் விடுதலைக்கு பாய்வதால் நேராக பாய்ந்தேன், அதில் ஒரு மாற்றத்தை செய்து கொண்டேன் என்கிறார். எனவே இது ஈழ தேசியத்தின் கொடி மட்டுமல்ல, இமயம் முதல் ஈழம் வரை ஒரு சேர பறந்த கொடி. கடல் பட கடந்து படைபல நடத்தி பல்வேறு நிலப்பரப்புகளை வென்று உலகம் முழுமைக்கும் ஆட்சி செய்த அருமை பெரும்பாட்டங்கள் அருண்மொழி சோழன் அரசேந்திர சோழன் ஏந்தி பிடித்த கொடி. 1800 ஆண்டுகளுக்கு மேலாகியும் அசைக்க முடியாத உறுதியோடு நிற்கிற கல்லணை கட்டித்தந்த நமது அருமை பெரும்பாட்டன் கரிகால் சோழனின் கொடி. அந்த கொடி தலைவர் படத்தை பார்த்த பிறகு நம்மளை பயங்கரவாதி என்கிறார். எல்லோரும் கவனிக்கிறார்கள். சீமான் பேசுகிற போது, சீமானுடைய கட்சியில் இருக்கிறவர்கள் பேசுகிற போது, நல்ல கருத்துக்களை எடுத்துச் சொல்லுகிற போது கைதட்டுகிறார்கள் மக்கள். ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி பிரபாகரன் என்று பிரபாகரன் சொல்லுகிற அவர் சொல்லி வைத்த தத்துவத்தை புரட்சிகர மொழிகளை பேசுகிற போது அதிர அதிர உணர்வெளிச்சியில் கைதட்டுகிறார்கள் என்பதை குறிப்பிடுகிறார்கள். நான் பார்க்கிறேன்ல, யார் பேரை சொன்னா தமிழன் உணர்வு எழுச்சி கொள்கிறான், இங்க வீரப்பன் என்றால் கைதட்டுறான். பார்த்தா கைதட்டுவீங்க நினைக்கிற உலகத்துற என்ன. ஆமாம், வீரப்பன் என்கிற போது பயங்கரமாக கைதட்டுகிறார். அப்புறம் என்ன இது, பிரபாகரன், பிரபாகரன் என்று சொல்லுகிற போது புரிந்திருக்கும். அதே மாதிரி அதை விட அதிகமாக கைதட்டுங்க. அப்ப இது என்னாகிறது, தமிழர்கள் எழுச்சி கொள்கிறார்கள்.
தற்றகையில் இது எந்த தட்டு, எது பறையர்கை, எது பறையர்கை, எது வன்னியர்கை, எது நாடார்கை, எது கோணார்கை, எது செட்டியார்கை, எது பிள்ளமார்கை, எது இந்துக்கை, எது இஸ்லாமியர்கை, எது கிறிஸ்தவர்கள், எல்லா கைகளும் இணைந்து நிற்கிறது நாங்கள் தமிழர்கள் என்று. தமிழ் தேசிய இனத்தை ஒன்றிணைக்கக்கூடிய ஆற்றல் தமிழுக்கும் தமிழ் இனத்தின் ஒப்பற்ற தலைவனாக இருக்கிற பிரபாகரன் என்கிற அந்த பெரும் மந்திரத்துக்கும் தான் இருக்க. ஆனா அவன் குறிச்சு வச்சுக்கிட்டு அடிக்கிறான், என்ன பண்றான், 27 ஆண்டுகளாக தடை செய்யப்பட்ட இயக்கம், தடை செய்யப்பட்ட இயக்கம், தடை செய்யப்பட்டது. என்னையே சொல்றான, உச்ச நீதிமன்றம் 17 காரணம் உங்களைத்தான் சொல்லுது தடைக்கு காரணம் அப்படின்னு. என்னைய அவர் ஆதரித்து பேசிக் கொண்டிருக்கிறார், நான் ஆதரித்து பேசல, தடையை நீக்கிருங்க, அதுக்கப்புறம் பேசிட்டு போறேன். எப்படி இருக்கு பாருங்க, நாம ஆதரித்து பேசுவதாலேயே தடையை நீட்டிக்கிறோங்கிறான். காந்தியை கொன்ற பிறகு 16 மாதங்கள் கூட ஆர்எஸ்எஸ் இயக்கத்தின் மீது தடை வைக்க முடியல. நேரு தடையை நீக்குகிறார், சுதந்திர தின பேரணியில் ஆர்எஸ்எஸ் சேர்த்துக்கிறார், படையை சேர்த்துக்கிறார். ஆனால் இங்க ஆண்டவர்கள் எத்தனை ஆண்டுகளாக இந்த இறுக்கத்தை ஆட்சி செய்கிறவர்கள், தமிழை சொல்கிறார்கள், தமிழரை சொல்கிறார்கள். பிரபாகரன் யாருக்காக போராடினார், யாருக்காக? ஒரு இனத்திற்காக நாடகம் போராடியவன் தனக்கு பெரிய வீடு கடைய போராடல, மொத்த நிலப்பரப்பையும் தாய்நிலத்தையும் தன் தேசிய இனத்திற்காக ஒரு தேசமாக வென்றெடுக்க போராடியவன் தனக்கென்று 2 ஏக்கர் நிலம் வாங்கினா, 1/2 ஏக்கர் நிலம் வாங்கினா என்று ஒரு செய்தி இல்லை. நினைச்சு பாருங்க, பெத்த பிள்ளைகளுக்கும் பேரன்களுக்கும் பதவி கேட்டால் அந்த தலைவர்கள் இங்கே பெற்றோர் உட்பட அத்தனை பிள்ளைகளையும் தன் தேச விடுதலைக்காக களத்திலே பலியிட்ட தலைவன் இங்கே. என் அன்பிற்குரிய மக்கள், என் அருமை தம்பி தம்பிகள், சிந்திச்சு பார்க்கணும், இவர்கள் இந்த தடையை உடைக்க, ஒரு தேசத்தின் மீது சுமத்தப்பட்ட இந்த அவமானத்தை, இந்த அசிங்கத்தை துடைக்க ஒரு சிறு முயற்சி எடுக்கல. ஆளுங்கட்சியா இருக்கும்போது வாயை மூடிக்கிட்டு இருப்பாங்க, எதிர்கட்சியா வரும்போது 7 பேரையும் விடுதலை செய்யணும். இதில் நடந்த கொடுமையெல்லாம் உங்களுக்கு தெரியாதுல்ல அக்கா. நளினியுடைய விடுதலை 2 முறை நீதிமன்றத்திற்கு வருகிறது. அன்பிற்குரிய சொந்தங்கள், இதை நினைவில் வச்சுக்கணும், அப்பப்ப மறந்துடக்கூடாது. ஏன்னா தமிழர்களுடைய மிகப்பெரிய பலகீனம் மறதி. நம்மகிட்ட என்ன இருக்கு, வறுமை, அடர்த்தியான வறுமை, மீள முடியாத, எழ முடியாத வறுமை. அதனுடைய குழந்தை அறியாமை. அந்த அறியாமையின் குழந்தைதான் மறதி. இது மூன்றும் தான் இதுவரை ஆட்சி செய்தவர்களின் முதலீடு. காலையில ஒண்ணு பேசுவான், மதியம் ஒண்ணு பேசுவான், ராத்திரி ஒண்ணு பேசுவான். காலையில அப்படி ஒண்ணு பேசுறிய, மதியம் எப்படி ஒண்ணு பேசுறிய, கேட்கறது இல்லை நம்ம. அது அவர்களுக்கு வசதியாகிறது. அக்கா நளினியுடைய விடுதலை 2 முறை நீதிமன்றத்திற்கு வந்து, நளினியின் விடுதலை மாநில அரசின் கையிலே இருக்கிறது. அப்ப யார் முதலமைச்சர், ஐயா கலைஞர். மாநில அரசின் கையில் இருக்கிறது, அது நினைச்சா விடுதலை செய்யலாம். ஆனா மாநில அரசு என்ன செய்கிறது தெரியுமா, ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ணுது, கொடுக்குது மக்களுக்கும் சொல்லுது. எப்படி சொல்லுது, நளினியை விடுதலை செய்தால் மிக முக்கியமானவர்கள் விஐபிகள் குடியிருக்கிற தெருவில் அவர் குடியிருப்பார். நன்கு கவனிச்சுக்கணும் இந்த வார்த்தையை என்று தெரிகிறது. விஐபிகள் முக்கியமானவர்கள் குடியிருக்கிற தெருவில் அவர் குடியிருப்பார் என்று தெரிகிறது. எனவே அவர்களின் உயிருக்கு பாதுகாப்பற்ற சூழல், அச்சுறுத்தல் உருவாகும். எவ்வளவு விடுதலை செய்ய முடியாது. இதுல யார் சொன்னது, நம்ம ஐயா கலைஞர் அவருடைய ஆட்சியில் அவர்கள் கொடுத்தது. ஏன்னா நீங்க படிச்சு பார்க்கலாம். ஒரே ஒண்ணு தானே, நளினியை விடுதலை செஞ்சு அம்மா அங்க போய் குடியிருக்காதம்மா, முடிஞ்சு போச்சு.
அம்மா ரெண்டு மாசம் அவகாசம் கொடுக்குறம்மா, டக்குன்னு ஒரு பாஸ்போர்ட் எடுத்துக்கிட்டு ஒரு கடவுள் சீட்டு எடுத்துக்கிட்டு லண்டனுக்கு போயிருமா, வெளிநாட்டுக்கு போயிருமா, முடிஞ்சு போச்சு. ஒரு காரணம், இரண்டு முறையும் அந்த விடுதலையை கெடுத்தது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி, ஐயா கலைஞரின் ஆட்சி. அதெல்லாம் விடுங்க, அம்மையார் ஜெயலலிதா, அக்கா வடிவாம்பாள், தங்கை அங்கேயர் கன்னி, தங்கை சுஜாதா அவர்கள் ஒரு பக்கம் உண்ணாவிரத போராட்டம், நம்மள மாதிரி கட்சிகள் உயிரை கொடுத்து தெருவெங்கும் போராட்டம், பல தளங்களில் ஆர்ப்பாட்டம், முற்றுகை, உண்ணா நோன்பு, இப்படி போராட்டம், தொடர் வண்டி மறியல், இப்படி தங்கச்சி தீ குளிச்சு இறந்துட்டான், மரண தண்டனைக்கு எதிரான ஒரு பெரும் புரட்சி தமிழ்நாட்டில் வெடிக்குது. நம்ம ஒரு உறுதியான நிலைப்பாடை கொண்டிருந்தோம், என் இனத்தை கொன்ற ராஜபக்சேக்கு கூட மரணம் தண்டனையாக வேண்டாம், தூக்கு தண்டனை வேண்டாம். ஏன்னா ராஜபக்சையை தூக்கில் போடுறதுக்கு நாங்கள் 50-35 வருஷமா போறோம்ல, நாங்கள் இங்க விடுதலைக்குத்தான் போறாங்க. குற்றத்திற்கு தண்டனை வேண்டாம் என்பதல்ல உங்கள் நிலைப்பாடு, மரணம் தண்டனையாக இருக்க வேண்டாம் என்பதுதான் எங்கள் நிலைப்பாடு. மரணம் என்பது தண்டனை அல்ல, அது முடிவு. தண்டனை என்பதின் பொருள், என் அன்பிற்குரியவர்களே, ஒருவன் செய்த தவறுக்கு வருந்தி திருந்தி மறுபடியும் வாழ வாய்ப்பளிப்பதுதான் தண்டனை. அண்ணன் காந்தியடிகள், சிறை என்பது குற்றவாளிகளை திருத்தும் மனநல மருத்துவமனை தானே ஒழிய ஒரு கொலைக்களம் அல்ல. இது நான் சொல்லல, அண்ணல் காந்தியடிகள். அந்த காந்தியின் தேசம், அதை கடைபிடிக்கணும்னு தான் நம்ம நின்னோம். எந்த தேசத்துல மட்டும் அனுகூலம் வேண்டாம்ங்கிறது அல்ல, உலகத்தில் எங்கும் வேண்டாம். எங்களுக்கு மட்டும் எந்த உடன்பிறந்தவர்கள் மரணக்கயிற்றுக்கு முன்பு நின்றார்கள் என்பதற்காக அல்ல, உலகத்தில் எவருக்குமே மரணம் தண்டனையாக வேண்டாம், தண்டனையே வேண்டாம் என்பதல்ல அதற்கு பொருள். நான் ஒரு குற்றவாளி, என்னை மரண தண்டனை இட்டுக் கொள்கிறீர்கள் என்றால் அது தண்டனை அல்ல, முடிவு, நான் செத்துருவேன். ஆனால் அந்த தண்டனை என்னை பெற்றவர்களுக்கு, என் உடன் பிறந்தவர்களுக்கு, என் மனைவிக்கு, என் பிள்ளைகளுக்கு காலங்காலமாக கண்ணீர் வடித்து நிற்பார்கள். என் உறவுகள், அவர்களுக்கு அது தண்டனையாக மாறிவிடுகிறது. எனவேதான் அது வேண்டாம் என்கிறோம், அந்த நிலைப்பாட்டில் நின்றோம். அன்றைக்கு நீதி உச்ச நீதிமன்றத்தின் நீதியரசராக இருந்த ஐயா சதாசிவம் அவர்கள், தமிழகத்தின் எழுச்சி உணர்வு பெற்ற நல்ல தமிழனோடு கொண்ட ஒரு தமிழ் மகன், நீதியரசராக இருக்கார், விடுதலை செஞ்சிடலாம் என்கிற முடிவில் இருக்கார். அப்ப ஊடகவியலாளர்கள் சந்திப்பில் 24ஆம் தேதி ஒரு நல்ல முடிவு வரும் என்று சொல்லியிருந்தார். அந்த நேரம் அம்மையார் ஜெயலலிதா தீர்மானம் போடுறாங்க, 7 பேரை நான் விடுதலை செய்ய போறேன். அம்மா அற்புதம்மாவை கூப்பிட்டு பேசுறாங்க. எத்தனை ஆண்டு கால நடை, எவ்வளவு கால காத்திருப்பு, எவ்வளவு கால தவிப்பு, எவ்வளவு கண்ணீர், கண்ணீர் சுரப்பியே வற்றி போகிற அளவிற்கு அந்த தாய், அதை அனுபவிச்சு பார்த்தோன்னு தான் தெரியும். அது கூப்பிட்டு ஆறுதல் சொல்றாங்க, அம்மா அழுகிறாங்க, ஏன் அழுகிறீங்க, உங்க மகன் தான் வரப்போறாரே என்று அவ்வளவு நம்பிக்கையாக வார்த்தையை கொடுக்கிறாங்க. எல்லாவற்றையும் நம்ம செய்தி இல்லை, பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த சமகாலத்தில் அதே உணர்வோடு வாழ்ந்து கொண்டு நகர்றோம். அப்ப நல்ல கவனிங்க, 7 பேரையும் விடுதலை செய்ய போறேன்னு ஒரு தீர்மானத்தை போட்டு மத்திய அரசுக்கு உங்க கருத்தை கேட்கிறாங்க. உங்க கருத்தை சொல்லுங்க, விடுதலை செய்யுங்க, விடுதலை செய்யாதீங்க, இதுதான் கருத்து. ஆனால் நேராக உச்ச நீதிமன்றத்தில் போய் ஒரு தடையை வாங்கிடுது, கருத்து சொல்லல மத்திய அரசு, காங்கிரஸ் அரசு, அதை விட்டுருங்க. ஆனால் அம்மையார் ஜெயலலிதா எடுத்த முடிவிற்கு அறிவார்ந்த எனது தம்பி தங்கைகள் தேடி படிச்சு பார்க்கணும், ஆய்ந்து பார்க்கணும், பின்னோக்கி நகர்ந்து பார்க்கணும், என்ன நடந்ததுன்னு. தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி கூட, ஆமாம் நீங்க 7 பேரையும் விடுதலை செய்யுங்கள், நாங்களும் உங்களுக்கு துணை நிற்கிறோம்னு ஒருத்தர் கூட சொல்லல. இதே போல ஒரு பாராளுமன்ற தேர்தல், எல்லா கட்சிகளும் கூட்டணி, இந்த 7 பேரையும் விடுதலை செய்தால் அம்மையார் ஜெயலலிதாவுக்கு ஒரு நற்பேர் வந்து விடுமோ என்கிறது, வந்துவிடும் என்கிற காரணத்தினால ஒரு கட்சி கூட இன்னைக்கு 7 பேரையும் விடுதலை செய்யணும், 161 சட்டத்தை ஏற்றி கொண்டு வரணும், இப்படி பேசுகிற எவரும் வாய் பேசல, அன்னைக்கு வாயை திறக்கல. என்ன பின்னோக்கி போய் பாருங்க, ஒருத்தர் பேசல. வட இந்தியாவில் ராஜீவ் கில்லர்ஸ்,
அவங்கிட்ட குற்றம் காட்டுறான். எல்லா தொலைக்காட்சியும் ஜெயலலிதாவை விமர்சிக்குது, எல்லாரும் உருவம் அமெரிக்கிறான், எல்லாரும். அந்த அம்மா பார்த்தாங்க, தப்புன்னு பின்னடைஞ்சிட்டாங்க. அதில் ஐயா கலைஞர் அவர்கள், ஐயா சதாசிவம் அவர்கள், நீதியரசர் அப்படி சொன்ன உடனே, தேர்தல் நேரத்தில் இப்படி ஒரு அறிவிப்பு, இது பாதக சாதகங்களை தூரபாரங்களை யோசிக்காமல் இப்படி சொல்லலாமா அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏழு பேர் விடுதலையும் விட எங்களுக்கு தேர்தல் முக்கியம். நீங்க இதனால அந்த அம்மாவுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாயிருப்போது, வாக்கதிகமாயிருப்போது, செல்வாக்கதிகமாயிருப்போது, நற்பேர் கூடியிருப்போது என்று குறுக்க விழுந்து இப்படி ஒரு அறிக்கை விட்டு அதை கெடுத்தது ஐயா கலைஞர் தான். அதோடு அவர் என்ன பண்ணிட்டாரு, மரண தண்டனையை நீக்கிட்டு விடுதலையை மூணு நபர் அமருக்கு அமைத்துறேன், அரசியல் சாசனத்துக்கு அமைத்துறேன் அப்படி இப்படின்ட்டு வந்துட்டார். அது கதை முடிஞ்சு. அதோடது அது தோற்று போனதற்கு காரணம் அங்க நடந்திருக்க வேண்டியது, அதை தடுத்தது அந்த பேட்டி தான். அது முடிஞ்சு. பிறகு எதிர்கட்சி வந்தாச்சு, ஆட்சி போயிடுச்சு, ஏழு பேரை விடுதலை செய்ய வேண்டும். இப்பவும் பேசுவாங்க ஏழு பேரை விடுதலை செய்ய வேண்டும். உங்களுக்கு தெரியுமா, இந்திய அரசியல் கட்சிகள்ல இந்திய கட்சி இருக்கு பாருங்க, காங்கிரஸ், பாரதிய ஜனதா, இந்த கட்சிகள், இந்தியாவில் இருக்கிற எந்த மாநில கட்சிகளும் தொடர்ச்சியாக 16 ஆண்டுகள் மத்தியில் அமைச்சரவை இருந்ததில்லை, திமுக மட்டும்தான் இருந்திருக்கு. இந்த 16-17 ஆண்டுகள் தொடர்ச்சியாக இருந்த காலத்தில் இந்த ஏழு பேர் விடுதலைக்கு எந்த முயற்சியும் செய்யல. ஆனால் இப்ப கூட திமுக சொல்லும், ஏழு பேரை உடனே விடுதலை செய்ய வேண்டும், தமிழக அரசு அது தலையிட்டு. இவங்க அதிகாரத்தில் இருக்கும்போது அது பேசுறதில்லை. இது ஒரு வேடிக்கை, இது ஒரு வேடிக்கை. இதை தமிழ் இளம் தலைமுறையினர் நன்கு கவனத்தில் வச்சுக்கணும். இப்ப கூட புதிதாக தலைவராக அவர் பொறுப்பேற்றிருக்கிறார், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, ஐயா ஸ்டாலின் அவர்கள். அவர் சொல்றாரு, படிப்படியாக கஷ்டப்பட்டு உழைத்து உழைத்து தலைவராயிருக்கிறேன். யாரு? அந்த கட்சியின் முன்னாள் தலைவரின் மகன். ஒரு தலைவரின் மகன் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி உழைச்சி தலைவராயிருக்க, எவ்வளவு பெரிய சாதனை, எவ்வளவு பெரிய சாதனை பாருங்க. தமிழ் இனமே உனக்காக நான் உயிருள்ளவரை பாடுபடுவேன். நான் சொல்ல, அவர் சொல்றாரு. அதே நாம சொன்ன இனவாதிகள், பாசிஸ்டுகள், தூய இனவாதிகள், கலைஞர் அவர்கள், ஐயா கருணாநிதியே ஒரு மேடையில் பேசுறார், நாமெல்லாம் தமிழர்கள் என்ற உணர்வை பெற வேண்டும். அதை தான் நாங்களும் சொல்றோம், அதை தான் நாங்களும் சொல்றோம். நாம் சொல்லும் போது அது குற்றமாகிறது. ஏன் தமிழ் இனமே தமிழ் இனத்துக்கு தலைவராயிருக்கிறது, ஏன் திராவிடர்களே திராவிட இனமே உனக்காக நான் பாடுபட போறேன், ஏன் நீங்க சொல்லல? ஏன்னா எவனும் இங்க திராவிடம் இல்லை, அவங்களுக்கும் தெரியும். இதுவரைக்கும் திராவிடம்னா என்னன்னு ஒரு சரியான தெளிவு, சரியான பதில் எவனுக்கும் இல்லைங்க. முத முதல்ல ஆரியத்திற்கு எதிரான திராவிடம், திராவிடம் என்று இல்லை என்றால் தமிழர் என்று இருந்தால் பிராமணர்களும் பார்ப்பனர்களும் நாங்களும் தமிழர்கள் என்று இந்த கட்சியில் சேர்ந்து விடுவார்கள். யாரு முதல்ல என்ன சொன்ன காரணம்? இப்ப நாங்கள் தமிழர்கள் என்று வச்சிருக்கோம், எத்தனை பார்ப்பனர்கள் எங்க கட்சியில் வந்து சேர்ந்துட்டாங்க? ஒருத்தரும் சேரல, ஒருத்தரும் சேரலையே. இவர்கள் திராவிடர்கள் என்று வைத்தால் ஒரு பிராமணரும் இந்த கட்சிக்கு வரமாட்டார்கள் என்று. 35 ஆண்டுகளாக ஒரு பிராமண பெண் இந்த கட்சிக்கு தலைவியா இருந்து செத்து போச்சு. திராவிட சுடுகாட்டில் 3 பேர் படுத்திருக்காங்க, ஒரு பொம்பளையும் படுத்திருக்கு. திராவிட சுடுகாடு இருக்குல்ல, அதுல காமராஜருக்கே இடம் கொடுக்கலங்கிற, நல்ல வேலை கொடுக்கல, கொடுமை. அந்த திராவிட சுடுகாடு நமக்கு தீண்டத்தகாத ஒரு இடம் அது. அந்த அந்த இடத்துல ஒரு ஆள் படுத்திருக்கு, அம்மையார் ஜெயலலிதா. அது யாரு? அந்த ஆரியத்தை, அந்த பிராமணியத்தை எதிர்த்துத்தான் இவர்கள் புரட்சி செய்தார்கள். இப்ப கூடவே படுத்திருக்கிறார்கள். என்ன கதை இது? ஆரியத்தை எதிர்க்க வந்த திராவிடம் மண்டிட்டு நிக்கல, மண்டிட்டு நின்னா கூட தாண்டி போக கஷ்டம், மல்லாக்கப்படுத்திருச்சு.
அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை யுத்தம் ஆரியத்திற்கும் தமிழியத்திற்கும் தான் நடந்து கொண்டிருக்கிறது. எடவுல திராவிட அறுவடை செஞ்சுட்டான். உங்களுக்கு நல்லா விளங்கினது, இது ஒரு பெரிய பெரிய கதை. இது இப்ப என்ன சொல்றன்னு தெரியல. ஆதிக்கத்துக்கு எதிரானதான் திராவிடம். சரிங்கவா, எந்த ஆதிக்கம்? சாதி ஆதிக்கமா, வர்க்க ஆதிக்கமா, எந்த ஆதிக்கம்? அதிகார ஆதிக்கமா, எந்த ஆதிக்கம்? தெரியாது. ஆதிக்கத்துக்கு எதிரானது எந்த ஆதிக்கம்? சமூக நீதி தான் திராவிடம். அப்படியா? அப்ப இந்தியாவில் எந்த மாநிலத்திலுமே சமூக நீதி இல்லையா? தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்க. சரி, என்னதான் சமூக நீதி? நீங்க பெற்றுக் கொடுத்த சமூக நீதிகளை உங்க சொல்லுங்களேன். தமிழ்நாட்டில் தமிழர் தாய் நிலத்தில் தமிழர் அல்லாதோர் பிறமொழி மாநிலத்தை சேர்ந்த எல்லாருக்கும் இடஒதுக்கீடு இருக்கிறது. இவர்கள் போற்றுகிற சமூக நீதி 63 சாதி, அதுல 5 சாதி தான் தமிழ் சாதி, பூரம் பிறர். நல்லா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான் இடஒதுக்கீடு. இதுல இந்த இடஒதுக்கீடு கேட்டு போராட என்ன கூட்டி போயிட்டாங்க. அங்க வந்திருக்க என் தம்பி சிவகுமார் பார்த்துட்டு, அண்ணே 5 பேர் தானே நம்மால் இருக்கான், பூரா மத்தாளா இருக்கான். இது இடஒதுக்கீடு, சமூக நீதி. இவர்கள் பெற்றுக் கொடுத்த சமூக நீதி. சரி, போட்டுறோம், எல்லாரும் அனுபவிச்சுக்க. இந்த மாநிலத்தை தாண்டி வேறு மாநிலத்தில் எனக்கு பெற்றுக் கொடுத்த இடஒதுக்கீடு என்ன? மராட்டி இருக்கு, இடம் இருக்கு. பீகாரி இருக்கு, இங்க இடம் இருக்கு. கன்னடா இருக்கு, இருக்கு. மலையாளிக்கு இருக்கு, தெலுங்கு இருக்கு, இருக்கு. எல்லாருக்கும் இடஒதுக்கீடு இருக்கு. ஆனால் நான் அவுட் ஆஃப் காஸ்ட், வேற மாநிலத்தில் நான் ஒடுக்கப்பட்டவன், பிற்படுத்தப்பட்டவன், தாழ்த்தப்பட்டவனாக இருந்தாலும் எனக்கு எந்த சலுகையும் கிடையாது. இதை பெற்றுக் கொடுத்திருக்கிறீர்களா? ஏகாதிக்கு இங்க விடுமுறை, உகாதிக்கு விடுமுறை, என்னுடைய புத்தாண்டு பிறப்புக்கு ஆந்திராவில் கர்நாடகாவில் ஒரு விடுமுறை பெற்றுக் கொடுத்திருக்கீங்களா? இங்க இருக்கிற ஓணத்திற்கு நாங்கள் பொது விடுமுறை, அரசு விடுமுறை. ஆனால் அதே கேள்வி, என்னுடைய புத்தாண்டு தை ஒன்றுக்கு பொது விடுமுறை உண்டா? ஓணம் பண்டிகைக்கு ஓணம் பண்டிகை அதனுடைய பண்டிகையை கொண்டாட எங்கு என் மாநிலத்தில் விடுமுறை? பொது விடுமுறை, அரசு விடுமுறை. ஆனால் என்னுடைய பொங்கல் பண்டிகைக்கு கேரளாவில், ஆந்திராவில், கர்நாடகாவில் விடுமுறை வந்தீரா? மகாவீர் ஜெயந்திக்கு இங்க விடுமுறை, குருநானக்கு இங்க விடுமுறை பிறந்ததுக்கு. மகாவீர் ஜெயந்தி, யாரு மகாவீர்? ஒரு அம்மா எனக்கு அதிகாலையில் அழைக்க எடுக்குது. சீமானா? ஆமாம்மா. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த பிள்ளைகளுக்கு அறகுல கறி வாங்கி ஆகி கொடுக்கலான்னு போனேன். இந்த கட்டையை அடிக்கிறாங்கப்பா மகாவீரி ஜெயந்தி, அவன் கறி வாங்கக்கூடாதுன்ட்டு. எப்படி இருக்கு பாருங்க, மகாவீர் ஜெயந்திக்கு இங்க பொது விடுமுறை, குருநானக்கு பிறப்புக்கு பொது விடுமுறை, உலக பொதுமறை தந்தையின் மூதாதை எங்கள் வல்லுவ பொருளாதார பிறந்ததற்கு எந்த மாநிலத்தில் ஒரு விடுமுறை இருக்கு? விட்டதுண்டா? என்ன நீ கட்டி காப்பாத்தி பெற்று தந்த சமூக நீதி என்ன எனக்கு கொடுத்திருக்க? என்ன கொடுத்திருக்க? சரஸ்வதி பூஜைக்கு விடுமுறை, ஆயுத பூஜைக்கு விடுமுறை, விநாயகர் சதுர்த்திக்கு விடுமுறை, எல்லாத்துக்கும் விடுமுறை. ஏன் எங்க தைப்பூசத்துக்கு பொது விடுமுறை இல்ல? இல்ல. என்ன நீதி இது? திட்டமிட்டு இழைக்கப்பட்ட அநீதி. அந்த வார்த்தையை பிடிச்சுக்கிறதுக்கு பதில் தெரியல. கடைசியா இடஒதுக்கீடு, அது இல்லைன்னா நீ படிச்சிருக்க முடியாது, அது இல்லைன்னா நீ தெருவில் பிச்சை. இப்ப மட்டும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்? இப்ப பட்டு என்ன செஞ்சுட்டு இருக்கேன்? நாங்கெல்லாம் இல்லைன்னா, திராவிட இயக்கங்கள் இல்லைன்னா நீங்கெல்லாம் படிச்சிருப்பீங்களா, அப்படி பேசியிருப்பீங்களா? இந்த கேரளாவில் இந்திய மாநிலங்களே முழுமையான கல்வி பெற்ற மாநிலம் கேரளாங்கிறான். அங்க எந்த திராவிட கட்சி போய் படிக்க வச்சுச்சு? யார் படிக்க வச்சு? இது ஒரு பேச்சா? கல்வி மானுட உரிமை, அதை கொடுப்பது அரசின் கடமை. அதை கொடுத்தோம் 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 என்று சொல்லிக்கொண்டே இருப்பது கேடுகட்ட மடமை, கொடுமை. தாய் குழந்தைக்கு பால் ஊட்டுவது இயல்பு, அது கடமை. நான் தான் உனக்கு பால் ஊட்டி வளர்த்தேன், நான் தான் உனக்கு பால் ஊட்டி வளர்த்தேன், நான் தான் உனக்கு பால் ஊட்டி வளர்த்தேன்னா எந்த மகையை தாயா பாப்பானா, அதை பேயா பாப்பானா? என்னது கொடுமையா இருக்கு! பெரிய சாதனை. நாங்க தான் உங்களை படிக்க வச்சோம், நாங்க தான் உங்களை படிக்க வச்சோம். எங்களை படிக்க வச்சா ஐயா கலைஞர், அவர் பிள்ளைகளை எத்தனை பேரை படிக்க வச்சு டாக்டர், இன்ஜினியர், ஆய் கலெக்டர் ஆகியிருக்காரு. ஒண்ணும் இல்லை, பூராவே அமைச்சராக தான் இருக்கார்.
எங்கூர்ல சொல்லுவான், கேட்கிறவன் கேனப்பையில இருந்தா கேப்பையில நெய் விடுதுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு கேனப்பைய கூட்டம் முடிவெடுத்துட்டாங்க. ஒரு கால கொடுமை, அம்மையார் ஜெயலலிதா எங்கூர்ல சொல்லுவான், செத்தும் கொடுத்தார் சீதக்காதின்னு, செத்தும் கொடுத்தார் சீதக்காதின்னு. அது மாதிரி செத்தும் கெடுத்தார் ஜெயலலிதா. அது இருக்கும்போது கெடுத்தது பார்த்தாம செத்தும் கெடுத்துருச்சு. அந்த அம்மா செத்தது செத்துச்சு. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி செத்துருந்தா ஆட்சி மாறி இருந்திருக்கான் அப்பவே. இல்ல செத்தது செத்துச்சு. ஒரு 4 வருஷம் தள்ளி 2020 அப்படி செத்துருந்தா கூட ஒருவே எந்திரிச்சிருக்க மாட்டான். ரஜினிகாந்த் நான் ஒரு வெற்றிடம் இருக்கிறது, நான் தலைவனாக வர பார்க்கிறேன். மையங்களும் ஓரங்களும் வந்திருக்காது. ஜெயலலிதா மட்டும் உயிரோடு இருந்தா இத்தனை பேர் புகழ் வணக்கம் பாடியிருப்பானாங்கிறது மட்டும் கனவுன பண்ணி யோசிச்சு பார்த்துக்க. ஜெயின் தாமஸ் மாதிரி குழுவாட்டி புனிதராகிட்டாங்க ஐயா கருணாநிதி அவர்களை. இப்போ உலக புனிதர் அவர் தான் ஆக்கியிருக்கான். அவர் போல உண்டா? இல்லை, எவரும் இல்லை. திராவிடத்தை நாங்கள் எதிர்க்க மாட்டோம், நம்ம எதிர்க்காதே. ஆனால் உலகை எதிர்ப்போம், லஞ்சத்தை எதிர்ப்போம், அணு உலகை எதிர்ப்போம், ஆத்மநிலை தடுப்போம், எல்லாத்தையும் எதிர்ப்போம், ஸ்டெர்லைட்டை எதிர்ப்போம், மீத்தோனை எதிர்ப்போம், ஹைட்ரோ கார்பனை எதிர்ப்போம், கையில் எரிவாயு குழாய் பதிக்கிறது எதிர்ப்போம், நீட்டிலோ எதிர்ப்போம். இதையெல்லாம் கொண்டு வந்த திராவிட கட்சி ஆட்சிகளை அதை எதிர்க்க மாட்டோம். என்ன தத்துவம், என்ன கொள்கை, வேப்பமரத்த நாங்க அதை எதிர்க்க மாட்டோம். ஆனா அப்புறம் இந்த வேப்பம் காய் கசக்குது, அதை எதிர்ப்போம். இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை எங்க பார்த்தீர்கள? ஊழலை எதிர்ப்பாங்க, லஞ்சத்தை எதிர்ப்பாங்க, கொலை கொள்ளை எல்லாத்தையும் எதிர்ப்பாங்க. ஆனால் அதையெல்லாம் செய்கிற அந்த ஒரு கொடிய ஆட்சி செய்து கொண்டிருக்கிற இந்த கட்சிகள் ஆட்சிகளை எதிர்க்க மாட்டாங்க. ஒரு தத்துவம் இது. பயங்கர சமூக நீதி. இப்ப மகாராஷ்டிராவில் போய் நானு ஒரு தமிழனுக்கு இடம் கொடுத்துட்டான் தேர்தலில் நிக்க. அப்ப வந்து போய் வேலை செய்யறேன். அவன் எப்படியாவது வெளில வைக்கணும்னு மக்கள் கேட்கிறாங்க. கேட்கும்போது அண்ணன் நீங்க ஏன்னு நிக்கல அப்படின்னு. அண்ணன் நம்ம வந்து ஓபிசின்னு, நம்ம அவுட் ஆஃப் காஸ்ட்னு, நமக்கு இங்க ஒரு வாய்ப்பு இல்லைன்னு. ஆனா இங்க எல்லாரும் பிசி, எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்ப ஐயா சகாயம் அவர்கள் சொன்னது போல இது ஒரு தரிசு நிலம்பல் ஆயிடுச்சு. யார் வேணாலும் குடிசைப்பட்டு வாழலான்ட்டு என்னைக்கோ இந்த விடுதலையை பெற்றுக்கலாம். காஷ்மீர்ல விசாரணை கைதியா ஒருத்தரை கைது செய்யறாங்க. விசாரணை கைதியை எவ்வளவு நாள் சிறையில் அடக்கலாம், அடைக்கலாம்? 5 ஆண்டுகள் தொடர்ச்சியா விசாரணை கைதியா உள்ள வச்சிருக்கு. விசாரிக்கவும் இல்லை, அவர் விடுதலை செய்யவும் இல்லை. ஒரு அரசு வந்தது, கதவை திறந்துருச்சு, நீங்க வெளில போங்க, மற்றது அப்புறம் பார்த்துக்கலாம்னு. குய்யோ மையோன்னு கத்துனாங்க. அவரை எப்படி விடுதலை செய்யலாம்? அந்த அம்மா காதில் பஞ்சு வச்சுட்டு போயிடுச்சு. ஒன்றும் செய்ய முடியல. இத்தனை ஆண்டுகளில் ஒரு 5 ஆண்டு ஒரு மான தமிழன் கையில், இப்ப இருக்கிறவங்க கையில் இல்லை. அவங்களுக்கு அதிகாரம்னாவே என்னன்னு தெரியாது, பாவம். அது வேற. இப்ப நமக்கு அதிகாரம் இருக்கு, காலையில கதவை திறந்துருவோம், எல்லாரும் வெளியில வா. சட்டம் அப்புறம் நடக்கட்டும் போராட்டம், சட்ட போராட்டம். விடுதலை செய்யாது. காங்கிரசுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் கொள்கையில் ஒரு மாற்றம் இல்லை. ரெண்டு கட்சியும் ஒரே கட்சி தான். நீங்க நினைக்கலாம் சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீடு கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ். அப்புறம் அதை எதிர்த்தது பாரதிய ஜனதா. அப்புறம் திருப்பி அதை செயல்படுத்தினது பாரதிய ஜனதா. நீட் தேர்வை கொண்டு வந்தது காங்கிரஸ், அதை செயல்படுத்தினது பாரதிய ஜனதா. ஜிஎஸ்டி சரக்கு மற்றும் சேவை வரியை கொண்டு வந்தது காங்கிரஸ், அதை செயல்படுத்தினது பாரதிய ஜனதா. எல்லாமே அவங்க தான். இந்த ரெண்டு கட்சிக்கு என்ன மாறுதல் இருக்கு? பாரதிய ஜனதா அது காங்கிரஸ் கொண்டு வந்தது, அதனால நாங்கள் அதை எதிர்க்கிறோம், அதை நிறைவேற்ற மாட்டோம். ஏதாவது ஒன்று சொல்ல சொல்லுங்க. கிடையாது, ஒன்றும் கிடையாது.
நீங்க ரெண்டு பேரும் வேற கட்சின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இல்ல, இது கதர் கட்டின பாரதிய ஜனதா, அது காவி கட்டின காங்கிரஸ். இது ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. பத்தாண்டுக்கு மேல தண்டனை பெற்றவர்கள் விடுதலை. ஐயா கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர், ஒரு சட்டம் வருது, அது ஏதாவது தெரியும் உங்களுக்கு. அழகிரி அவர்கள் வந்து தா கிருஷ்ணன் கொலை வழக்குகளுக்கு வேற, அதுல சம்பந்தப்பட்டவர்கள்லாம் விடுதலை செய்யணும்ட்டு 6-7 ஆண்டுகள் தண்டனை அனுபவிச்சாலும் வெளியில வந்துட்டான். ஆனால் 10 ஆண்டுகளுக்கு மேலே தண்டனை அனுபவித்தவர்கள் எல்லாம் விடுதலை என்பதில் ராஜீவ்காந்தி கொலையாளிகளுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இது பொருந்தாது. எப்படிப்பட்ட சட்ட வரைவு பாருங்க. இது போட்ட பிறந்தகை யாரு? ஐயா கருணாநிதி அவர்கள். ஆனாலும் இனி இஸ்லாமிய உறவுகள் இவர் தான் இவர்களுக்கு பாதுகாப்பு என்று இன்னைக்கு வரைக்கும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். இப்ப குறிச்சால சொல்லுங்க, புதிதாக பதவியேற்றிருக்கிற தலைவரை, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உடனடியாக 7 பேரையும் விடுதலை செய்வோம் சொல்ல சொல்லுங்க பார்ப்போம். சொல்ல மாட்டார்கள். நீங்களே பாக்குறீங்க, இப்போ காவிரியில தண்ணி வராதுன்னு அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க, அவன் விட மாட்டான்ட்டு. அந்த காலத்திலிருந்து என்ன, கன்னடர்கள் நமக்கு தண்ணி தரவில்லை, அவர்கள் தரவில்லை, மத்திய அரசு ஏமாற்றுகிறது, வஞ்சிக்கிறது, இதையே போயிட்டு இருந்தாங்க. ஏன்னா தரமாட்டான்னு விட்டாங்க. திடீர்னு அங்க அளவு கதிகமா மழை பெஞ்சிருச்சு, திறந்து விட்டான். அவன் உரிய நீரை தரல, உரிமை நீரையும் தரல, உபரி நீரை திறந்துட்டான். 1,000,000 கனாடிகளுக்கு மேல திறந்துட்டான். தண்ணியே வராதுன்னு மண்ணள்ளி வித்து தின்னுட்டான். எந்த காவாயும் எந்த நீர்த்தாரைகளையும் இவன் தூர்வாரி பராமரிச்சு வைக்கல. ஆறுனா மரங்கள் இருக்காது, வெறும் மணலா படிஞ்சு கிடக்கும், ரெண்டு ஓரத்துலயும் நாணல் புல் வளர்ந்துருக்கும். ஆனா இப்ப ஆறுல நடுவாளம் முழுக்க வெறும் மரம். ஏன், மண்ணள்ளி தின்னுட்ட பிறகு களியில மரம் முளைச்சிருச்சு, எல்லா வாய்க்காலும் தூந்து போச்சு. அங்க தண்ணியை திறந்து விட்டான். விவசாயி கடமடைக்கு வரல, கடமடைக்கு வரல, வராது. தண்ணி வரல, வந்துச்சு, வந்தாலும் வரல. இது காரணம் எடப்பாடி அரசு செய்தது. அவரே எடப்பாடி தானடா, அவரே எடப்பாடி தானே. 50 ஆண்டுகளா பாடிக்கொண்டிருந்த ஆள் யாரு? இன்னைக்கு தானே அந்த காவா தூந்து போச்சு. 50 ஆண்டுகளாக இவர்கள் ஆட்சி செய்த அருகதை லட்சணம் இதுதான். இவங்க இவங்க வேலையே தான். இன்னைக்கு எல்லாரும் பாருங்க, ஒரு கட்சி, எல்லா கட்சிக்கும் எதிர்கட்சி, அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். ஒரு கட்சி எல்லா கட்சிக்கும் எதிர்கட்சி சொல்றவங்க என்ன சொல்றான், இன்னுமா இந்த சீமானை நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள், இன்னுமா அதன் பின்னாடி ஓடுகிறீர்கள், இன்னமும் 50 ஆண்டுகள் அந்த நாட்டை எங்களை ஆள கொடுத்து நாங்க அதுல பல லட்சக்கணக்கான கோடிகள் சொத்துக்களை சேகரிச்சு சொல்றது. ஏன் அவனை நம்பி ஓடுகிறார்கள் என்று இந்த இளைஞர்களுக்கு, இளைஞர்கள் ஓடுகிறார்கள் தெரியவில்லையே. எப்படி, எப்படிப்பட்ட ஒரு கூட்டம் கிளம்பியிருக்கு பாருங்க. எல்லாரும் பேசுறான். அதுல இப்ப என்னன்னா, ஈழத்தில் நடந்த படுகொலையை வைத்து, அந்த வழியை வைத்து சிலர் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். சிலர் என்ன, நாங்க தான். என் அன்பு தம்பி தங்கைகளுக்கு சொல்லுவேன், அறிவார்ந்த என் தமிழ் சொந்தங்களுக்கு சொல்லுவேன், இந்த பேச்சு, இந்த மாதிரியான கருத்து, இந்த மாதிரியான சிந்தனை மிக ஆபத்தான தமிழ் தேசியத்திற்கான மிக துரோக சிந்தனை. ஈழத்தை பற்றி பேசினால் அதை வைத்து அரசியல் செய்கிறார்கள், ஈழத்தை பற்றி பேசி பல பல கோடிகளை சம்பாதிக்கிறார்கள், கோடி கோடியாக பணம் வருகிறது. ஈழத்தை வைத்து பேசி பேசி இவர்கள் கட்சி வளர்க்கிறார்கள், அதை வைத்து அரசியல் செய்து பிழைக்கிறார்கள் என்று எவன் அவன் பேசுகிறானோ அவனெல்லாம் மிக மோசமான இன துரோகி, அயோக்கியன். அதை கொண்டு வச்சுக்கணும். ஈழம் என்பது நமக்கு ஒரு 3 எழுத்து வார்த்தை அல்ல. ஈழம் என்பது தொலைதூர தீவல்ல. ஈழம் என்பது தமிழ் தேசிய இனத்தின் உயிர், தமிழ் தேசிய இனத்தின் முகம். தமிழ் தேசிய இனம் நீண்ட காலமாக தூக்கி சுமந்து வந்திருக்கிற பெரும் கனவு. இதை நன்கு விளங்கணும்.
அதற்கு கொடுத்திருக்கிற விலை உலகத்தில் எந்த தேசியனங்களும் தங்கள் விடுதலைக்கு கொடுக்கல. அவனெல்லாம் கொடுத்து விடுதலையை அடைந்து விட்டான். ஆனால் நாம் கொடுத்து இன்னும் அதே அடிமை நிலையில் தொடக்க நிலையிலே நிற்கிறோம். இது நன்கு விளங்கினது. காரணம் என்ன? நம் உடனே இருக்கிற துரோகிகளும் எதிரிகளும் தான், வஞ்சகர்களும் சூழ்ச்சிக்காரர்களும் தான். நீங்க பாருங்க, அம்மா பார்வதியை தமிழ்நாட்டுக்குள்ள இறக்கல, கதறியவர்கள், துடித்தவர்கள், கருணாநிதி ஒரு துரோகி என்று பேசியவர்கள், வஞ்சகர்கள், இந்த ஆட்சி ஒரு ஆட்சியா என்று பேசியவர்கள், அந்த ஆட்சியை மலரச் செய்வதை தவிர எனக்கு லட்சியம் இல்லை என்கிறார். நல்லா கவனிக்கணும். ஸ்டாலின் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்? முடிசூடப் போகிறாரா இளவரசர்? உணர்வு உள்ள தமிழன் எவனாவது திமுகவோட கூட்டணி வைப்பானா? தமிழ் உணர்வு செத்து போயிட்டதா? இப்போது அங்கே கிடக்கிறார்கள். தமிழ் உணர்வு இருக்குதா இல்லையா என்பதை நீங்கள் தான் முடிவு செய்து கொள்ளும். நல்லா கவனிச்சுக்கணும். எல்லாருமா சேர்ந்து இப்ப நம்மளை திட்டான், குறிப்பா என்னை திட்டாங்க. காரணம் என்ன? போய் சொல்றான் சீமான். சீமான் வந்து அது சரி கிடையாது, இது சரி கிடையாது, ஏன் இவ்வளவு நாள் நீங்க பேசல? ஆமகிரி தின்னான்னு சீமான் சொல்றான். தின்னேன் தின்னேங்கிறேன், பன்னிகிரி கூட தின்னேன், மாட்டுக்கறி தின்னேன், பன்னிகறி தின்னேன், தின் சாப்பிட்டேன் சாப்பிட்டேங்கிறேன். நீங்க சாப்பிடல, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? உண்மையிலே ஆமகரி சாப்பிட்டேன், ஆமகரி சாப்பிட்டேங்கிறேன். அதுல எனக்கு ஒன்றும் சிறுமையெல்லாம் ஒன்றும் கிடையாது, பெருமையாக தான் சொல்றேன். நான் தான் மேடையிலே சொல்றேன், மாட்டுக்கறி தின்பேன். மாட்டுக்காக பேசுகிறார், போராடுகிறார், அப்புறம் மாட்டுக்கறி தின்பேனுங்கிறார். நான் போராடுறதே மாட்டுக்கறி திங்கத்தான். புரிஞ்சுக்கணும். அதுக்கு என்ன பண்றது? நான் தான் விதைக்கிறேன், நான் தான் உழுகிறேன், நான் தான் வளர்க்கிறேன், அப்போ அறுக்கிறேன், குத்தி உரைச்சி சாப்பிட்றேன். அது என்ன பண்ணுறதுப்பா? கவி பேரரசு ஐயா வைரம் தோர்கள் சொல்றது போல, மனிதனின் உணவு பழக்கம் விலங்குகளில் தான் கற்றுக்கொள்ளப்பட்டது. முதல்ல விலங்கு என்னென்ன சாப்பிடுதோ அதெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சேன். ஏன்னா எனக்கு மூத்த உயிரினாது. அப்புறம் ஒன்றும் கிடைக்கல, அதையே சாப்பிட்டேன். அப்புறம் அதை சாப்பிட்டு முடிச்சவனு செத்த பணத்தை சாப்பிட்டேன். அதுக்கு என்ன சொல்றாரு? ஒரு பிணம் கிடைத்து, ஒரு பிணம் கிடைத்து நிறைய பேர் இருந்தால், கூட்டம் இருந்தால், ஓட்ட பந்தயத்தில் வென்றவன் எவனோ அவனை பிணத்தில் பெரும்பங்கு தின்றான். அது தொடக்க காலத்துல நடந்துருச்சு, நடந்திருக்கு, இனிமேல் நடக்காதுன்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட சூழல் உருவாகிட்டு இருக்குங்கிறார். விவசாயத்தை கைவிட்டா மறுபடியும் நம்ம ஒரு அடிச்சு திங்கிற தவிர வழி கிடையாது. அப்ப அதுல என்ன? ஆமக்கறி சாப்பிட்டேன். அதுல ஆமக்கறி சீமான், ஒன்னே நான் திங்காம இருக்கிற வர நீ என்ன சந்தோஷப்படுத்தணும், மகிழ்ச்சி அடைஞ்சுக்கணும், நம்மளை விட்டான் அப்படின்ட்டு. இவர் ஆட்டில் காலு, காலில் இருக்கிற குழம்பு, தலையில் இருக்கிற கொம்பு, ரெண்ட தவிர எல்லாத்தையும் சாப்பிட்ட ஆளுங்க நாங்கள். இவர் பிறந்த உடனே நர்ஸு வரல கடிச்சிட்டானா, இந்த ஆயாமர்கள அன்னைக்கு ஏற்பட்ட பழக்கம். எல்லாரும் சக்கரை தண்ணியில் தான் சேன தொட்டு வைப்பாங்க, எனக்கு என் தாத்தா வந்து சாராய தண்ணியில் தொட்டு வச்சுட்டான். அது ஒரு விமர்சனம். கிண்டல் அடிக்கிறாங்களாம். அப்புறம் அரிசி கப்பல், ஏ ஆஸ்திரேலியாவிலேருந்து உண்மையிலே 40,000 டன் அரிசி ஏற்றிக்கிட்டு கப்பல் வந்துச்சு. எங்கள் எல்லைக்குள்ளே வந்தோடனே எங்கள் தலைவர் தடுத்து நிறுத்தி கப்பலை விட்டு போயிருங்கன்ட்டு அந்த அரிசியை எடுத்து இலங்கையில் ஒரு கிலோ அரிசி எவ்வளவோ அதை விட ஒரு மடங்கு குறைத்து தன் மக்களுக்கு என் தலைவன் விநியோகம் செய்தார். செய்தி ஒரு பயணம் மேற்கொண்டு வருது, இந்த செய்தியை மக்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளத்தான். அதுல என்னது? உடனே அரிசி கப்பல், AK-74 சுட்டேன் சுட்டேன் சுட்டேங்கிற AK-74 இயக்கத்தில் இல்லை. அதான் ஒரு தம்பி எழுதியிருந்தான், அதெல்லாம் அங்க நடந்திருக்குமா தெரியவில்லை என்று ஒரு அண்ணன் சொல்றாரு. அதுக்கு அவன் எழுதுறான், அங்கே நடந்திருக்குமா என்று தெரியவில்லை என்று எழுதாதீர்கள், அங்க என்ன நடந்தது என்று உங்களுக்கு தெரியவில்லை. அதான் உண்மை. இவர்கள் எல்லாருமாக சேர்ந்து நாம் பொய் சொல்வது போலவும்,
ஈழத்தை பேசுவதால் கோடி கோடியாக நமக்கு வெளிநாடுகளில் இருந்து பணம் வருவது போலவும் இவ்வளவு காலம் விட்டு இப்போது பேச காரணம் என்ன? இவர்கள் எல்லாரும் நம் இனத்தை கொன்ற காங்கிரசுடனும் கூட நின்ற திமுகவுடனும் கூட்டு வைக்க தயாராகிவிட்டார்கள். சமரசமின்றி அற்ப தேர்தல் வெற்றிக்காக அரசியல் லாபத்திற்காக எவரிடத்திலும் சேராமல் இறுதிவரை தனித்து களத்தில் யுத்தம் செய்யப்பட ஒரே புரட்சிகர படை நாம் தமிழர் படைதான். இனி எவனும் ஈழத்தை பேச தகுதியே அருகதையே இழந்தாச்சு. இன்னைக்கு செங்கொடிக்கு நினைவேந்தல் கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிற ஒரே அரசியல் பேர் இயக்கம் நாம் தமிழர் கட்சி தான். அவள் எங்கள் குலதெய்வம். என் தம்பி துரைமுருகன் சொன்னது போல என் தம்பி ரவு ஒரு குலதெய்வம், என் தம்பி முத்துக்குமார், தம்பி விக்னேஷ் போன்றவர்கள் எங்கள் குல தெய்வங்கள். குலதெய்வம் எப்படி உருவா? ஒரு குலத்தை வாழ வைக்க உயிர் தியாகம் செய்தவர்கள் குல முன்னோர்களாக வைத்து போற்றப்பட்டிருக்கிறார்கள். இது தமிழர் மரபு. இன்னைக்கு வெறும் கட்சியா இருக்கிறோம், அதிகாரமற்ற எளிய பிள்ளைகளா இருக்கிறோம், வறுமையில் இருக்கிறோம், உண்டியல் கொடுக்கிறோம், அதனால வீதியில் வச்சு கொண்டாடிட்டு இருக்கோம். அதிகாரம் கைக்கு வர போகும்போது பெரும் பெரும் விழாக்களாக இது கொண்டாடப்படும். அப்ப இது என்ன சொல்ல நினைக்கிறான்? எவன் ஈழத்தை பேசுவான், எவன் பிரபாகரன் பேசிட்டே இருப்பான், யாரும் விடுதலை புலிகளின் தியாகத்தை போராட்டத்தை பேசிட்டே இருப்பான். அப்ப அவன் என்ன பண்ண? மக்கள் முன்னாடி பொய் சொல்றான்னு சொல்லி கலங்கப்படுத்து, அவனை கேவலப்படுத்து. இதுதான் இவங்களுடைய தத்துவம், இதுதான் அவங்களுடைய நோக்கம். நாங்க சொல்றேங்க இல்லைங்க, நான் ஈழ விடுதலை இங்க பாருங்க, போர் முடிஞ்சிருச்சு, 21,000 மக்கள் காணாமல் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். காணாம போயிருக்கான் 21,000 பேர். அவனை பற்றி பேசுவதற்கு யாருமே இல்லை. இன்னும் காணாம பண் தன் மனைவி, தன் கணவன், தன் மனைவி, தன் பிள்ளை, தன் அக்கா தங்கையை படங்களை வைத்துக் கொண்டு வீதியில் நின்று போராடி கொண்டிருக்கிறார்கள் நமது மக்கள். அதை பற்றி பேச ஒரு அதிகாரம் இல்லை, ஒரு நாடு இல்லை, சர்வதேச சமூகத்தில் ஒருவரும் இல்லை. அவ்வளவுதான். உன் கண் முன்னே 8 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு இனப்படுகொலை, உன் இனச்சாவு, அதை கடத்தி மறைத்து கடந்து செல்வதற்கு இவர்கள் தயாராயிட்டாங்க. நீ பேசினா கூட உன்னை கொச்சைப்படுத்துறாங்க. ஆனா ஈழத்தை பேசுவாங்க, ஈழத்தை வச்சு அரசியல் செய்வாங்க அப்படின்னு. ஒரு தேசிய இனம் தனக்கென்று தேசம் அடைகிற, தனக்கென்று தனக்கென்று ஒரு தேச விடுதலை அடைகிறதை விட அந்த இனத்திற்கு ஒரு அரசியல் உண்டா? அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள் சிந்திச்சு பார்க்கணும். அதை விட ஒரு அரசியல் உண்டா? அதை விட புனிதமான ஒரு புரட்சிகர அரசியல் ஏதாவது உண்டா? கண்ணுமே என் இனம் கொண்டடிக்கப்பட்டிருக்கிறது, திட்டமிட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறது. எங்கள் பிஞ்சு குழந்தைகள் கறிக்கட்டைகளாக கிடந்தார்கள், நச்சு குண்டுகளுக்கு இரையாகி. எங்கள் உடன் பிறந்த உறவாவத்திற்காக எங்கள் அக்காவும் தங்கையும் வன்புணர்வுக்காராகி கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் பல்லாயிரக்கணக்கில். எண்ணற்ற எங்கள் தாய் தந்தையர்கள் கொன்று வைக்கப்பட்டார்கள் ஒரு அடிப்படை மருத்துவ உதவியின்றி, செத்து கிடந்தார்கள். நீரின்றி, பசிக்கு உணவின்றி, மருந்து மாத்திரையின்றி செத்து கிடந்தார்கள். எல்லாத்தையும் மறந்து கடந்து போங்கிறான், அதை பேசினா அதை வச்சு பிழைக்கிறாங்கிறான். இது மாதிரி ஒரு துரோக சிந்தனை, இது மாதிரி ஒரு துரோகம் ஏதாவது உண்டாப்பார்? எவ்வளவு பெரிய கொடுமையானது இது. எப்படி இருக்கு ஈழத்தை பத்தி நம்ம பேசுவது நமக்கு ஒரு அரசியலா? ஆம். என் தலைவனின் ஆயுதம் மிச்சம் வைத்ததை அவன் தம்பிமார்கள் அரசியலால் வென்று முடிப்போம். என் அன்பிற்குரியவர்களே, அறிவார்ந்த எனது மக்களே, பேரன்பு கொண்டு நான் நேசிக்கிறேன் சொந்தங்களே, எங்கள் தலைவன் என் அன்பு அண்ணன் பிரபாகரன் அவர்கள் பல்லாயிரம் ஆண்டுகளாக என் இன மூதாதையர்கள் தூக்கி சுமந்து வந்த கனவை சுமந்து களத்திலே நின்றான். அவனுடைய தம்பிகள்
சீமானும் அவன் பிள்ளைகளும் அந்த தலைவன் பிரபாகரனும் தூக்கி சுமந்த கனவையும் சேர்த்து சுமந்த களத்திலே நிற்கிறோம். அதை புரிந்து கொள்ளணும். என் அண்ணனின் கனவையும் சேர்த்து சுமந்து கொண்டு நிற்கிறோம். இன்னும் கூடுதல் பாரம், கூடுதல் சுமை, கூடுதல் பொறுப்பு, கூடுதல் கடமை. என் இனத்தின் சாவு, அந்த வலி, அதை அரசியல் செய்யக்கூடாது. செங்கொடி செய்த ஈகம், அவருடைய உயிர் தியாகம், அதை அரசியலாக்கிறக்கூடாது. தம்பி விக்னேஷ் காவிரி நதிநீர் உரிமைக்காக கொடுத்த உயிர், அதை அரசியலாக்கிறக்கூடாது. அப்ப எது? இலவச அரிசி, ஸ்கூட்டிக்கு மானியம், ஓட்டுக்கு காசு, வேட்டி சேலை, கேவலம், இதை அரசியலாக்குங்கிறான். குவாட்டு பிரியாணியே இதை அரசியலாக்குங்கிறான். இதான் இவர்கள் அரசியல். இதை பேசு. இது எவ்வளவு ஆபத்தானது, எவ்வளவு மோசமான ஒரு 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 கருத்து எப்படி இருக்கு பாருங்க. அதை பேசாதீங்கிறான். கோடி கோடியாக பணம் வருகிறது அப்படின்னு, அது உனக்கு என்ன பிரச்சனை? இந்திய வருமான வரித்துறை பிரச்சனை, உளவுத்துறை பிரச்சனை, உனக்கு என்ன, உனக்கு என்ன பிரச்சனை? இவர்களுக்கெல்லாம் வராத பணம் சீமானுக்கும் அவன் தம்பிகளுக்கும் வருகிறது என்றால், உலக தமிழ் பேரினம் சீமானையும் அவன் தம்பிகளையும் நம்புகிறது என்றுதானே அர்த்தம். சின்ன வயசில் இருக்கிற காலத்தில் இருந்து நீங்க பேசினேங்கிறீங்க. இவர் எப்போது வந்தார்? அந்த காலத்தில் இருந்து நாங்கள். ஆமா, அந்த காலத்தில் இருந்து பேசுறீங்க. எனக்கே கோடி கோடியா வருதுன்னா உங்களுக்கு அப்ப ரொம்ப வந்திருக்கணுமே. உங்களுக்கு வரலையா? உங்களுக்கு வராத பணம் எனக்கு மட்டும் இப்படி வருது? உங்களுக்கெல்லாம் வராத பணம் எனக்கு மட்டும் வருதுன்னா, உங்களை விட என்னை என் மக்கள் நம்புகிறார்கள், நேசிக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். இதுல எல்லா தலைவர் வீட்டுக்கும் ரைடு போகுது, என் வீட்டுக்கு ஏன் வரல? இவ்வளவு செல்வாக்கு பெற்ற பெருமக்கள் சீமான் வீட்டுல ஒரு தடவை ரைட போடுங்கன்னு சொல்லுங்களேன், போட்டுதான் பாருங்களேன். அப்ப எவ்வளவு பெரிய அபத்தம், ஒரு கேவலம். தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள் நன்கு கவனத்தில் எடுத்துக்கணும். என்னை விமர்சிப்பார்கள், நான் அதை பத்தி கவலையே இல்ல. ஆபிரகாம் லிங்கன் நம்ம கற்றுக் கொடுக்கிறான், குற்றம் குறை கூறுபவர்களை புறந்தல்ல கற்றுக்கொள்ளுங்கிறான். உங்க எல்லாருக்கும் சொல்றேன், விமர்சனங்களை உரமாக்கு, அதில் உன் லட்சியத்தை மரமாக்கு. இதுதான் நீங்க கவனத்தை எடுத்துக்கணும். வளைந்து விட்ட ஆணியை எவனாவது அடிப்பானா? எவனா அடிப்பானா? ஒரு ஆணியை வளைஞ்சிருச்சுன்னா அடிப்பானா? எந்த ஆணியை அடிப்பான்? நேராக எந்த ஆணி நிற்கிறதோ அந்த ஆணியைத்தான் அடிப்பான். நாம் சமரசமின்றி, சற்றும் தளர்வின்றி, வளைவின்றி நேராக நிற்பதால் எல்லா சுத்தியலும் நமக்கு அடிக்குது. மக்களின் இதய ஆழம் வரை நாம் இறங்குவோமே ஒழிய ஒருபோதும் வளைய மாட்டோம் என்பதை என் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ளுங்கள். என் அன்பிற்குரிய பிள்ளைகளே, உங்கள் முன்னால் நிற்கிற நான் மிகப்பெரிய தலைவர்களோடு எல்லாம் பழகிருக்கேன், அவர்களோடு பயணிச்சிருக்கேன். அவர்களை பார்த்து அரசியல் களத்திற்கு வந்தவன் அல்ல. கருணாநிதி ஆட்சி நிறுவனும், ஜெயலலிதா அம்மா ஆட்சி நடத்தணும் அப்படின்னா நம்ம வந்தவன் இல்லை. நீங்க நல்லா நினைச்சுக்கணும், ஸ்டாலின் கருணாநிதி மகன்லாம் ஒண்ணுமே கிடையாது. கருணாநிதி மகன் இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. அவர் மனைவி கூட அவர் கட்சியில் இருக்குமான்னு சந்தேகம் தான். உண்மையிலே ஐயா அன்புமணி எடுத்துக்கிட்டா, ஐயா ராமதாஸ் மகன் இல்லைன்னா அவர் ஒன்றும் இல்லை, அவர் கட்சி ஆரம்பிக்கல. இன்னைக்கு தினகரன் ஒரு ஊரா பீஸ்டுக்கிறாருன்னா வாரிசு, கட்சி இருக்குது, கொடி இருக்குது, ஒரு சசிகலான்னு ஒரு அம்மா, அவங்க அவங்களுடைய அக்கா பையன், அப்படிதான். ஆனா ஒன்றும் இல்லை, ஒருத்தனுக்கும் தெரியாது எங்க என் ஊருக்கு, என் ஆத்தாளப்பை எங்க இருக்கேன், எவனுக்கும் தெரியாது. சாதாரண பாமர மக்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு மாபெரும் அரசியல் இயக்கமாக உருவாக்கி கொண்டிருக்கிற ஒரே பேர் இயக்கம் நாம் தமிழர் கட்சி தான். எல்லாரும் தொலைக்காட்சி வச்சுக்கிட்டு புகழ்ந்து தள்ளுறான். ஒருத்தர்லாம் சொல்றாரு, கலைஞர் தலைவராக ஏற்கும் போது ஒரு பலசாலி தலைவராக இருந்து விட்டார் என்றார்கள்.
இன்று ஒரு உழைப்பாளி தலைவராக வந்து உட்கார்ந்தார்கள். ஆமா, அவர் மாதிரி குத்துச்சண்டை வீரர், இவரு அவர் மல்யுத்த வீரர், இவர் குத்துச்சண்டை வீரர், என்னத்தையாவது பேசி தள்ளுற. இதனால ஒன்றை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும், இந்த விமர்சனங்களை பொருட்படுத்தாது, உன் லட்சியத்தை நோக்கி பயணித்துக் கொண்டே இருக்கணும். ஈழம் நமக்கு அரசியல் அல்ல, அவசியம். அவர்கள் 1000 பேசிட்டு போட்டோம், சொல்லிட்டே போட்டோம். தலைவர் படம் வைக்கிறதுல எத்தனை ஆண்டுகள் அத்தட, தலைவர் பிறந்த நாளைக்கு ஏன் அந்த படத்தை வைக்க விட மாட்டேங்கிறாங்க? ஏன் படம் வைப்பது தவறில்லை என்று உச்ச நீதிமன்றம் சொல்லிடுச்சு, ஆனாலும் வைக்க விட மாட்டான். அந்த படம் போட்டு சோரொட்டியை கிழிப்பான், அந்த பதாக கிழிப்பான். ஏன் பயம்? பயம். பிரபாகரன் என்ற அந்த பெயர், அந்த படம் தமிழ் தேசியத்தின் எழுச்சியின் பொருவடிவமாக இருந்தது. ஒரு தூய அரசியல், ஒரு புனித அரசியலின் குறியீடாக பிரபாகரன் நிற்கிறது. இதுவரை இந்த நிலத்தில் இருந்த அரசியலின் நேர் எதிர்க்கிசையில் பயணிக்கிற நாம் தமிழர் கட்சியின் பெரும் வழிகாட்டியாக பிரபாகரன் இருக்கிறார். பிரபாகரனை வழியாட்டி என்கிறார், அண்ணன் என்கிறார், தலைவர் என்கிறார் அப்படின்னு அவர் மாதிரி துப்பாக்கி தூக்கி சுடுவார், போராடுவார், அப்படிதான் கிளப்பி விடுறான். சீமான் நாம் தமிழர் கட்சின்னு அவங்க தனிநாடு கேட்பாங்க. பல தருதலைகள் இன்னும் பேசிட்டு இருக்கு. சீமான் ஒரு தீவிரவாதி, ஏன் சத்தமா பேசுகிறார்? சத்தமா பேசுறதெல்லாம் தீவிரவாதம் மேடம். நான் இவரோட சத்தமா பேசினே சனியை உங்க அதுல விழலையடா. இவரோட சத்தமா பேசிய உங்க அதுல விழலையே. எங்கள் கொள்கை முடிவை கேட்டுக்க, உண்மையை பேசுவோம், ஓங்கி பேசுவோம், சத்தியத்தை பேசுவோம், அதை சத்தமா பேசுவோம். ஏனென்றால் தமிழ் ஒரு பேச்சு மொழி அல்ல, அது வீச்சு மொழி. எங்கள் பாவலன் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே பேசு என்று சொல்லல, சங்கே பேசு, சங்கே பேசு என்று சொல்லல, எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்க என்கிறார். அதனாலதான் அடிமை அதிகாரத்தில் இருப்பவன் பேசுவதற்கும் அடிமை உரிமைக்கு பேசுவதற்கும் வித்தியாசம் இருக்கு. நம் புரட்சிப்பாளர் சொல்றார், சிரமறுத்தல் வேந்தருக்கு பொழுதுபோக்கு, நமக்கெல்லாம் உயிரின் வாதங்கிறது. நாம் துயர துன்பங்களை உயிரின் வழியை சுமந்து கொண்டு நிற்கிற பிள்ளைகள். நாம துடிப்போம், கதறுவோம். அப்பன் செத்ததுக்கு கதறியலாத மகன் ஏன் இருக்கான்? என் இனச்சாவுக்கு கதறியலாமல் நாங்கள் எப்படி இருக்க முடியும்? சினிமாவை எடுக்கிறோம், அப்பா செத்து போயிட்டாரு, அம்மா செத்து போயிட்டாங்க, அப்படியே கை கட்டிட்டு இப்படி நின்னார்னு வச்சுக்கிறீங்களேன், அவனுக்கு நடிக்க வராது நாய்க்கு, அப்படியே நிற்பான். இதை விமர்சனங்கள் தான், என்ன செட்டில்டு பர்ஃபார்மன்ஸ், எப்படி நடிப்புன்னு. அவனுக்கு அளவு வரலடா, அவனுக்கு அளவு வரல. யதார்த்தத்தில் அம்மா அப்பா செத்தா இப்படியா எப்படியா நிற்பான்? கேவலத்துக்கு சாவு கொண்டா சனிய அப்பன் செத்து போயிட்டான், அசையாம கல் மாதிரி நிக்கிறான், ஒரு சொட்டு கண்ணீர் வருதா, இது ஒரு பிள்ளையாம்பா. எப்படி இருக்கு சினிமாவில் அதிகமாகதான் ஓவர் ஆக்டிங்மா, இங்க நிஜத்தில் அழாம இருந்தா அயோக்கிய பையம்மா. இவங்களை மாதிரி ஒரு கொடுமை கூட்டம் உலகத்தில் கிடையாது. என்ன ஒன்றை நம்ம விளங்கணும், இந்த பயணத்திலிருந்து நம்மளை தடமாற்ற முடியாததுனால நம் மேல விமர்சனங்களை அதிகமாகிறான். இப்ப நாமளே வந்து ஏதாவது ஒரு கட்சியோட கூட்டணி போறோம்னு வச்சுக்கிறீங்க, அப்பா வந்துட்டான், அவனும் ஒன்னாப்தி பார்ட்டி ஆயிட்டான். எவரோடும் கூட்டு கிடையாது, இந்திய கட்சி திராவிட கட்சியோட அறவே கிடையாது. அது கூட்டம் கிடையாது, ஒரு கும்பல்.
அது ஒரு உலக பெரும் தலைவர் பேசுறாரு. அது கும்பல் வந்து இந்த கும்பலுக்கு வந்து பார்த்துட்டு போங்களேன். ஏ மனதாக சொல்லிட்டு சொல்றா, இந்திய நிலப்பரப்புல ஒரு அரசியல் கட்சி காசு கொடுக்காம சின்ன சின்ன பசங்க நாங்கள் கூட்டுற கூட்டத்துக்கு காசு கொடுக்காம பல்லாயிரக்கணக்கள் மக்கள் கூட ஒரு அரசியல் கட்சி கூட்டணும். கருணாநிதி பேசுறதுக்கு, ஜெயலலிதா பேசுறதுக்கு, ஸ்டாலின் பேசுறதுக்கு, யார் பேசுறதுக்கும் காசு கொடுத்து கூட்டி உட்கார வைக்கிறான். அதுவே 9 மணி வைப்பான், கடை சாத்திடுவான், கிளம்பிடுவான். இன்னும் சில கட்சிகள் பேக்கேஜ் தலைக்கு 1000 ரூபா, அதுக்குள்ள பிரியாணி சரக்கு வண்டி வாடகை எல்லாம் நீ பார்த்துக்கணும். அது ஒரு கட்சி இருக்கு. எப்படி எப்படி இருக்கு பாருங்க. தன்னல மற்ற மக்களுக்காக பணியாற்றி கொண்டிருக்கிற ஒரே அரசியல் இயக்கம். மற்ற கட்சிக்கு வந்தா இங்க பேர் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற மாதிரி ஆக சிறந்த புரட்சிக்காரங்க ஒருத்தனும் கிடையாது. மற்ற கட்சியில் இருக்கிறவன் அந்த கட்சிக்கு வந்தா சம்பாதிக்கலாம், ஒரு ஒப்பந்தத்தை கொடுப்பான், ஒரு சாலையை போட விடுவான், எதையோ ஒன்று கொடுப்பான், காசு கொடுப்பான்னு வரலாம். இங்கே வந்தால் வழக்கு போடுவான், 40 நாளா 60 நாளா 20 நாளான்னு தெரியாது, உள்ளதுக்கு போடுவான், 15 நாள் அந்த காவல் நிலையத்தில் கையெழுத்து போடுவோம், 1 மாசம் இந்த நீதிமன்றத்தில் கையெழுத்து போடும்பான். இதை தெரியும் பல்லாயிரக்கணக்கில் இளைஞர்கள் இணைந்து இணைந்து இவ்வளிமிக்க அரசியல் படையாக மாற்றிக்கொண்டிருக்கிறான் என்றால் இது ஒரு புரட்சிகர அரசியல் படை. பிரபாகரன் என்ற பெருந்தலைவனை தன் இதயத்தில் பொறித்துக் கொண்டிருக்கிற எழுச்சி மிகுத்த இளைஞர்களின் படம். நம்ம ஒரே வார்த்தையில முடுறது, ஒருத்தர் எல்லாம் ஜெயிச்சிருக்காரு, சீமான் மட்டும் நாடு போச்சுன்னா என்ன ஆகும், பக்கத்தில் இருந்தவர் கேட்டார், இப்ப மட்டும் என்னவா இருக்கு, என்ன ஆயிரும், என்ன ஆயிரும், நல்லா ஆயிரும், அதான் பிரச்சனை. பாருங்க நீங்கள முதல்ல என்ன சொன்னாங்க, அதெல்லாம் ஒரு ஆளா அவன்லாம் அப்படின்னாங்க, இப்ப அவன்கிட்ட நாடு போச்சுன்னா என்ன ஆகுறதுன்னு வந்துட்டாங்க. தமிழ் தேசியம் ஆபத்தானது, அது ஒரு கூட்டம். நான் என்ன சொல்றேன், தமிழ் தேசியம் ஆபத்தானது யாருக்கு, யாருக்கு ஆபத்து, அதான பிரச்சனை. மக்களுக்கா, மண்ணுக்கா, யாருக்கு, மற்ற உயிரினங்களுக்கா, யாருக்கு பாதுகா, யாருக்கு ஆபத்து, அயோக்கியர்களுக்கு, திருடர்களுக்கு, கொள்ளைக்காரனுக்கு, கொலைகாரனுக்கு, அவனுக்கு தான் ஆபத்து. யாருக்கு ஆபத்து? நாம் எவ்வளவு பெரிய வழியை சுமந்து நிற்கிற ஒரு தேசியத்தின் மக்கள், நம்மளை எல்லாவற்றையும் கடத்திவிட்டு இதை பற்றி பேசக்கூடாது என்று நினைக்கிறார்கள். இந்த தேர்தலில் ஈழப் பிரச்சனை ஒரு பிரச்சனையாக வந்துவிடக்கூடாது என்பதற்காக நம்மை கொச்சைப்படுத்துகிறார். எனவே என் அன்பிற்குரியவர்கள், என் அருமை உடன் பிறந்தவர்கள், இதில் சிக்கக்கூடாது, இதுக்கு செவி சாய்க்க கூடாது. உங்களுக்கு நான் படித்ததை உங்களுக்கு சொல்றேன், நான் கற்றதை உங்களுக்கு பற்ற வைக்கிறேன். உங்களை இகழும் போது உங்கள் வாயை பொத்திக் கொள்ளுங்கள், உங்களை புகழும் போது உங்கள் காதுகளை பொத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராது. உன்னை திட்டவன் அவன் வெட்டிப்பைய, அவனுக்கு வேற வேலை இல்லை, உன்னை திட்டிட்டு இருக்கான், உனக்கு நிறைய வேலை இருக்கு. என் பிள்ளைகளை பாரு, நான் சொன்னா, நான் கேட்டனா, நான் போய் பண்ணனா, அவன் போய் நெகிழித்தால அப்புறப்படுத்திக்கிட்டு இருக்கான், அவன் பலாயிரக்கணக்கான பனை விதைகளை விதைச்சிக்கிட்டு இருக்கான், அவன் மரக்கண்டுகளை நட்டு கொண்டிருக்கிறான். அரசு எப்படி இருக்கு, எங்க அண்ணன் களை கொட்டுவதே சொன்ன மாதிரி மனு கொடுக்க போனா உள்ளதுக்கு போடுறான். கரூர்ல நம்ம பிள்ளைகள் தூர்வாரிக்கிட்டு இருக்கான், தூந்து போச்சு, கடமடைக்கு தண்ணி வரலன்னு இருக்கான். அந்த வாய்க்காயை நீர்த்தாரைகளை தூர்வாரி கொண்டிருந்த 13 பேரை சிறைப்படுத்த போது கைது பண்ணி கொண்டு போகுது காவல்துறை. அங்க ஒரு நீதிபதி, உண்மையிலேயே நீதிபதி, அதுக்கு உங்களுக்கு அர்த்தம் புரியும் நினைக்கிறேன். என்ன குற்றம் அவங்க செஞ்சாங்க, ஐயா வந்து தூர்வாருனாங்க. ஆமா, அரசு செய்ய வேண்டியது தானே அவங்க செஞ்சாங்க, நீங்களும் செய்யல, அவங்களையும் செய்ய விடலைன்னா எப்படி இல்லையா, அவங்க தாசில்தாரை வந்து பொக்கலை வச்சு ஏற்றி கொல்ல போயிட்டாங்க, அதுக்கு ஏதாவது சாட்சி இருக்கா, ஆதாரம் இருக்கா, இல்லைங்களா?
போங்க, இந்த பிள்ளைகளை வெளியில விடுங்க. இந்த மாதிரி இளைஞர்களை சிறைப்படுத்தி சிறைப்படுத்தி அச்சப்படுத்தினால் வருங்காலத்தில் இளைஞர்கள் சமூக சேவைக்கே வரமாட்டார்கள் என்று யார் சொல்றது? அப்படிப்பட்ட நீதிபதிகள் இருக்கிற வரை இந்த நாட்டில் நீதி செத்து போகாது. அது மாதிரிதான் அங்க இந்த மணலிதான் நினைக்கிறேன், தென்னரசுக்கு தெரியும், ஒரு பள்ளிக்கூடம் மணலியில், ஒரு பள்ளிக்கூடம், அரசு பள்ளிக்கூடம், அரசு பள்ளிக்கூடத்தில் வேலை நாள், விடுமுறை நாள் இல்லை, பள்ளி நாள். அந்த பள்ளி நாளில் பள்ளிக்கூடம் நடத்துறத விடுமுறை விட்டுட்டு ஒரு சேர்த்துக்கு அதை வாடகைக்கு விட்டாங்க பள்ளிக்கூடத்தை. இதெல்லாம் யாருடைய அரசு செய்யும்? இந்த ஐயா அம்மா எடப்பாடி தலைமையில் இருக்கிற ஒரு முதலமைச்சர் பார்த்தாருன்னு ரெண்டு வேற, ஒரு நாயனா அதுக்கு ஒரு ஒத்து கொடுமை. ஆனா எந்த சட்டத்தையும் கேட்க முடியாது, அவங்க வாட்டு வாய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க, நம்ம காதை பத்தி போயிட்டு இருக்க வேண்டியதுதான். ஏன் இப்படி பள்ளிக்கூட நாள்ல பிள்ளைகளை எல்லாம் வீட்டுக்கு அனுப்பிட்டு இப்படி வாடகைக்கு விட்டீங்கன்னு கேட்ட 18 பேரையும் தூக்கி ஜெயில விட்ட. எப்படிப்பட்ட அதிகாரம், எப்படிப்பட்ட அரசு! ஒரு பேசுனா, ஒரு கருத்தை சொன்னா அதை கேட்டுக்கொட்டு கேட்டு அதை சரி செய்கிற ஒரு அரசுனா பேசலாம், ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறவர்கள்னா பேசலாம். ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ள நாம் இன்னும் நம்பிக்கையோடு மக்களோடு நின்று களத்தில் நிற்கிறோம், போராட்ட களத்தில். ஜனநாயகத்தின் நம்பிக்கையற்றவர்கள் அதிகாரத்தில் இருப்பதால் தொடர்ச்சியாக மக்களின் குரல் வலையை நெருங்கிது, சிறையில் போட்டு போட்டு மூட நினைக்குது. அதுல எனக்கு இப்ப May 18 ஒரு வழக்கு போட்டிருக்காங்க பாருங்க, படிச்சுட்டு சிரிச்சேன் நான். விடுதலை பிள்ளைகளை ஆதரிச்சு பேசிட்டாரு, அடப்பாவியல எனக்கு நினைவு நாள் இருந்து ஆதரிச்சு பேசிட்டு இருக்கிறேன். இது என்னது, விடுதலை புலிகளை ஆதரிச்சு பேசுவதற்கு ஒரு வழக்கு? தடை செய்யப்பட்ட இயக்கத்தை ஆதரிச்சு பேசுவது குற்றம் அல்ல என்று உச்ச நீதிமன்றமே சொல்லியிருக்கு. இப்படி ஒரு அதிகாரம், இப்படி ஒரு ஆட்சி முறை 2010 மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்பு நான் பேசினேன், என் மீனவனை அடித்தால் உன் மாணவனை அடிப்பேன், அதுக்கு தேசிய பாதுகாப்பு சட்டம் தண்டனையா அனுபவிச்சு வந்தாச்சு. காலையில் முடிவெட்டிட்டு இருக்க ரெண்டு காவலர்கள் தம்பிக, ஐயா வணக்கம், என்ன உங்களுக்கு ஒரு அழைப்பானே? என்னது? 2010 மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னாடி நீங்க பேசினதுல 10 கூட பேசிட்டீங்க, அதை கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு 8 தெரியலையா? ஒரு நோக்கம், நீதிமன்றம் நீதிமன்றமா அலைய விடணும், மனச்சோர்வடைய வைக்கணும். எத்தனை பிணங்கள், எத்தனை உயிரற்ற உடல்கள் என் கையிலே, எவ்வளவு மரணங்கள் என் கண் முன்னே, எவ்வளவு ரத்தம், அத்தனையும் என்னை சோர்வடைய வைக்காமல் மேலும் மேலும் வெளியேற்றிக் கொண்டே இருந்தது என்கிறார் என் அன்பு தலைவன் மேதகு பிரபாகரன் அவர்கள். அது மாதிரி இந்த வழக்கு, இந்த சிறைப்படுத்துதல் இப்படி அளவு வைக்கிறது, அடக்க முடியாத வன்மத்தையும் வெறியும் எங்களுக்குள்ள ஏற்படுத்துமே ஒழிய ஒருபோதும் பின்னரே போறதில்லை. எங்க அப்பா பாரதிராஜா தினங்காலையில, மகனே ஒரு 5 கையெழுத்து போடுறதுக்கு இவ்வளவு வெறுப்பா இருக்கடா, எப்படா இப்படி காலங்காலமா போய் தினம் காவல் நிலையத்தில் கையெழுத்து போட்டுக்கிட்டு இருக்க, பயங்கர கோபமா இருக்கடா. அவர் நினைச்சாங்க, அவர் வயசாயிரம் பெரியவர், ஒரு வாரம் 10 கையெழுத்து போட விட்டா பேசாம ஒதுங்கி போயிருவாருன்ட்டு. அவர் இப்ப எப்படி சொல்றாருல்ல, மானே நீ சொல்லுங்க, சரி அதிகாரப்படும் அவசியப்படுத்துற. அடிச்சால் எலும்பு நரம்பு ரத்தம் இது எதுவும் இல்லாத புழு கூட வெடிச்சு துடிச்சு போராடுது. புழு தப்பிக்க வழி இல்லாத கதவை சாத்திக்கிட்டு அடிச்சா பூனை கூட புலியாக மாறி பாயுது. நாங்கள் புழுக்களும் அல்ல, பூனையும் அல்ல, புலிகள். அதை எப்படி இருப்போங்கிறத நீ கனவு கத்துக்கணும். சில பேர் என்ன நினைக்கிறான்னா, 2 பேசல சீமான் பயந்துட்டாரு, அவர் இன்னும் சில பேர் அக்கறையா அவரையே பயங்காட்டிட்டாங்க. அஞ்சுவதும் அடிபணிவதும்
தமிழன் பரம்பரை கேட்கிறவன். கவனத்தில் நல்லா நினைவில் வச்சுக்கணும், பயன் என்பது கோடைகளின் தோழன், வீரனுக்கு எதிரி என்கிறான் என் தலைவன். அதுல எங்களுக்கு பகுந்த தெரியுமே ஒன்ற பயங்கொள்ள தெரியாது என்கிறார் தெய்வ திருமகன் ஐயா முத்துராமலிங்க தேவர். நாங்க பதுங்கிருப்போம், அதுக்கு பயம்னு அர்த்தம் இல்ல. ஏழடி தாண்டுவதற்கு 70 அடி பின்னாக்கி சொல்லும், அது பின்னடைவு என்று அர்த்தம் இல்லை சகோதரர்களே, மிக மிக முனைப்பாக முன்னோக்கி பாவதற்கு என்று அர்த்தம். நீ பேச விடல, எந்த கூட்டத்துக்கு அனுமதி தரல, தூத்துக்குடிக்குள்ள நுழைய விடல, சேலத்துக்குள்ள போக விடல, மதுரையில கையெழுத்துனா ஸ்டே அட் மதுரை, அப்பா சத்தா கூட நம்ப முடியாது, மதுரை தான் இருக்கணும். அவ்வளவு பயம். நாங்க என்ன சர்வதேச பயங்கரவாதிகள இல்ல? பல்லெல்லாம் பாஸ்பரஸ் குண்டா, விரல் எல்லாம் துப்பாக்கியா, என்ன பண்ணிட்டோம்? கொலை செஞ்சிட்டோமா? பல லட்சம் கோடிகளை கொள்ளையடிச்சிட்டோமா? என்ன பண்ணோம்? எங்கள் மேல விசாரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? வெளிப்படையாக மக்களுக்காக நின்று போராடுகிற மக்கள் அரசியல், இதுக்கு எதுக்கு எங்களுக்கு கட்டாய கையெழுத்து, பிணை விடுதலை, இதுக்கு எதுக்கு, இதுக்கு எதுக்கு கண்டிஷன் பெயில், எப்படி இருக்கு பாருங்க. அங்க போய் கையெழுத்து போடுங்க. 11,700 கோடியை கொள்ளையடிச்சவங்க எங்க இருக்கான்னு தெரியல. 9,000 கொண்டு போனமே உல்லாசமா சுத்திட்டு இருக்கான். இந்த நிகழ்வு தம்பி கார்த்திக் அவர்கள் பேசியது போல, இங்கே குறிப்பிட்ட நமது உடன்பிறந்த சகோதரிகள் பேசினது போல, ஆண்டாண்டு காலமாக செங்கொடியின் நினைவை போற்றிக் கொண்டிருப்பதல்ல நமது கடமை. அவருடைய கனவு என்று ஒன்று இருக்குது, அண்ணன்மார்கள் விடுதலை, அதை நிறைவேற்றுவதுதான் நமது இலக்கு. நாம் தான் சொன்னோம், 7 பேர் விடுதலையை சாத்தியப்படுத்தவில்லை என்றால் இனத்தின் விடுதலையை எப்படி சாத்தியப்படுத்துவது என்று அதை நன்கு யோசிச்சு பார்க்கணும். இதையே இந்த அற்ப விடுதலை, இந்த சிறைக்கதவையே திறந்து நமது பிள்ளைகளை விடுதலை செய்ய முடியவில்லையே. 12 காலமாக அடிமைப்பட்டு கிடக்கிற தமிழ் சமூகத்தின் விடுதலையை எப்படி சாத்தியப்படுத்துவது? இவர்கள் நாம் பேசுகிற தமிழ் தேசிய அரசியல், தமிழ் தமிழர் உரிமை என்று பேசும்போதே தனி நாடு கேட்பான். நான் கேட்பேன், நீ குடுப்பியா? தண்ணி கேட்டே தராத நீ தனி நாடு கேட்டு தரப்புரியா? நான் எதுக்கு தனி நாடு கேட்கிறேன்? அதுவே இருக்க போறது இல்லையே, இன்னும் கால் நூற்றாண்டுல இந்த நாடே இருக்க போறதுல வித்து தின்றுவான். இருக்காது. தனியார் மய தாராளமய உலகமய பொருளாதார கொள்கையில் இந்த நாடு பல சந்தைகளாக கூறு போட்டு விற்கப்படும், விற்கப்பட்டுக் கொண்டு இருக்கிறது. ஆதார் அட்டையை நாம் கடுமையாக எதிர்த்தோம். அத நாட்டின் பாதுகாப்புன்னா சொந்த நாட்டு மக்களை நம்பாத இயக்கியர்கள், இந்த டிராய் அமைப்பினுடைய தலைவர் ராய் சர்மா, அவர் என்ன பண்ணாரு, அவருடைய ஆதார் அட்டையை போட்டாரு. இந்தியாவுக்குள்ள ஒன்றும் இல்ல, பிரான்ஸ்ல ஒருத்தர் எடுத்து அவருடைய மொத்த விவரங்களை வெளியிட்டு அவர் வங்கி கணக்குல பணத்தை போட்டான். இத இந்த நிலையில் மக்கள், அப்பாவி மக்கள்கிட்ட நாட்டின் பாதுகாப்புக்காக ஆதார் வாங்குற அரசு நாடு, நாட்டின் ராணுவ தளவாடங்கள், பாதுகாப்புக்கு இருக்கிற ராணுவ தளவாடங்கள் உற்பத்தியிலே அந்நிய முதலீட்டை கொண்டு வருது. எப்படிப்பட்ட நாடு, உளங்கூர்தி ஹெலிகாப்டர் இத்தாலியில வாங்குது, துப்பாக்கி வேற நாட்டில் வாங்குது, பீரங்கி அமெரிக்காவில் வாங்குது, நீர்மூழ்கி கப்பல் பிரான்ஸ்ல வாங்குது. ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு கருவி, ஒவ்வொரு கப்பல், நீர்மூழ்கி கப்பல், ஆயுதங்களை வாங்குது. இப்படி வெளிநாடுகளில் எல்லாம் ஆயுதங்களை வாங்கி குவித்த இந்தியா எந்த நாட்டோடு சண்டை வர போகுது? எப்படி எப்படி இருக்கு பாருங்க. இவ்வளவு பெரிய நாடு, வளர்ச்சி பத்தி பேசிக்கொண்டிருக்கிற நாடு, எதுவும் பயன்படுத்துறது இல்லை, எல்லாம் பெரிதொரு நாட்டில் இருந்து வாங்குறது. அப்ப சொந்த நாட்டின் பாதுகாப்பிற்கு அந்நிய முதலீடை கொண்டு வரும்போது என்ன பாதுகாப்பு இருக்கும்? ஒரு முதலாளி உனக்கு தரமான துப்பாக்கி, தரமான தோட்டாவை உருவாக்கி கொடுக்க வருவானா? தன் லாபத்தேவைக்கு வருவானா? என்னது ஒரு அடிப்படை வேண்டா, அடிப்படை வேண்டா? இதை பேசினா ராணுவத்தை விமர்சிக்கிறார். என்ன அப்படிப்பட்ட ராணுவம், என்ன ராணுவம்?
இதுவரை நீ பாருங்க அமெரிக்க ஒரு கப்பல் தூத்துக்குடியில வந்து நங்கூரம் போட்டு நிக்குது நங்கூரம் போட்டு தொலைதூரத்தில் வரும்போது அவன் பயணிச்சு வரும்போது தொலைநோக்கி கருவி வச்சு பார்த்து இது வேற்று நாட்டு கப்பல் ஊடுருவி வருது என்னன்னு போய் இங்க கைது செய்யல நம்மளை கொள்றதுக்கு ரேடார் கொடுத்தான் இதுக்கெல்லாம் ரேடார் வச்சுக்கிறது இல்ல அவன் வந்து நிக்கல நங்கூரம் போட்டு நிறுத்திட்டான் நிறுத்தி மூணு நாள் கழிச்சு இது ஏதோ வேறு நாட்டு கப்பல் நிக்குதுன்னு பார்த்தா அது அமெரிக்க கப்பல் கப்பல் முழுக்க ஆயுதம் அது என்ன சொல்றான் நீ எவ்வளவு பெரிய படையை வச்சிருந்தாலும் நான் ஊடறுத்து வந்து நிப்பேன்னு உலக சண்டியர் நமக்கு காட்டுறான் இது என்ன சொல்றோம் இந்த தமிழீழ மண்ணில் எங்கள் தலைவன் பிரபாகரனும் அவனுடைய இராணுவமான விடுதலை புலிகளும் ஆயுதங்களோடு நிற்கிற போது இந்த கப்பல் ஊடுருவி வந்ததா தான் பேச்சு இன்னைக்கு ஐயா சுப்பிரமணிய சாமி ராஜபக்சேக்கு பாரத ரத்ன விருது கொடுக்கணும்னு பரிந்துரைக்கிறாங்க சொந்தக்காரன் சொந்தக்காரனுக்காக பேசுறாரு ஏற்கனவே உலக அமைதி உலகத்தின் மிகப்பெரிய தலைவராக இருந்தா என் நெல்சன் மண்டேலாவுக்கு நாடு தாண்டி எல்லை தாண்டி பாரத ரத்ன விருது கொடுத்து பெருமைப்படுத்தப்பட்டது அந்த வரிசையில் ராஜபக்சே கொடுக்கணும் எப்படிப்பட்ட சிந்தனையாளர்னு பாருங்க இந்த இந்த குரூர எண்ணத்தை தமிழ் இளம் தலைமுறையினர் புரிஞ்சுக்கணும் எதுக்காக விடுதலை புலிகளை முற்றுமுழுதாக அழித்து இலங்கைக்கும் இந்திய நாட்டிற்கும் பாதுகாப்பை தேடி தந்த ராஜபக்சேக்கு இந்தியா கொடுக்கணுமா இது இந்த இடத்துல கவனிக்கணும் ஐயா சுப்பிரமணிய சாமிக்கும் சேர்த்தா சொல்றேன் இந்திய பெருநாட்டின் பெருநாட்டிற்கான பேராபத்தை இலங்கை ஒரே நாடா இருக்கிறதா ஈழம் என்ற ஒரு நாடு அங்க பிறப்பது ஒன்றுதான் இந்திய பெருந்தேசத்திற்கான பெரும் பாதுகாப்பு இந்தி விடுதலை புலிகளை கொள்வதற்கு தமிழ் மக்களை கொள்வதற்கு இந்தியாவை நீங்க வந்து சிங்களர்களுக்கு ஆயுதம் கொடுக்க கூடாதுன்னு சொன்னோம் அது இந்தியாவின் பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது நாம கொடுக்கலைன்னா பாகிஸ்தான் கொடுத்துரும் சீனா வந்துடும் என்று சொன்னார்கள் ஆனால் இப்போது சீனா வந்திருக்கிறதா இல்லையா என்றால் பதில் இல்லை திருவோணமலையை அமெரிக்கா கேட்டது 30 ஏக்கரை 25 ஆண்டுகளுக்கு லீஸுக்கு சீனா கேட்டது அதே 30 ஏக்கரை 25 ஆண்டுக்கு லீஸுக்கு இதை தரமறுத்த தலைவன் எங்கள் அண்ணன் பிரபாகரன் காரணம் இந்த நாடுகளிடத்தில் இந்த நிலப்பரப்பை கொடுத்து அவர்களின் தலையில் நாடடைந்து கொள்வது என்பது இந்தியாவிற்கு எதிராகிவிடும் என்ற ஒரே காரணம் இது வேற யாரும் சொல்லல எங்க அண்ணனே சொன்னது 36 லட்சம் கோடிகளை உன் காலடியில் கொட்டுறோம் நாடு அடைஞ்சு கொடுத்துறோம் சரி அதுக்கு நான் என்ன செய்யணும் எனக்கு 25 ஏக்கரை 30 ஏக்கரை 25 ஆண்டுக்கு லீஸ் கொடுக்கணும் இதுதான் அதுக்கு தலைவர் சொன்னது சிங்களவர்களுக்கும் எங்களுக்கும் நடக்கிறது அண்ணன் தம்பி சண்டை பங்காளி சண்டை எடையில உங்களை விட்டா உங்களை எப்படி திருப்பி அனுப்புறது எப்ப அனுப்புறதுன்னு கேட்டது யாரு தலைவர் ஆனால் இதில் எதையுமே கேட்காமல் எல்லோருக்கும் கதவை திறந்து விட்டவர் ராஜபக்சே அவருக்கு இவர்கள் பாரத ரத்ன விருது கொடுக்குன்னு நினைக்கிறாங்க என் தமிழ் தம்பிகளுக்கு சொல்லிக் கொடுப்பேன் தங்கைகளுக்கு சொல்லுவேன் ஈழத்தில் வாழ்ந்த நமது இன உறவுகள் பல கோடிக்கணக்கான நம் ரத்த சொந்தங்களை தன்னகத்தை வைத்திருக்கிற பெரிய தேசம் இந்தியா ஈழம் நம் தாய் நாடு இந்தியா நம் தந்தையர் நாடு என்று நேசித்து நின்றவர்கள் நம் சொந்தங்கள் சிங்களவர்கள் வீட்டில் எந்த வீட்டில் இந்திய பெருந்தலைவர்களின் ஒரு படம் உண்டு காந்தி படம் நேரு படம் இந்திரா காந்தி படம் சுபாஷ் சந்திர போஸ் படம் பகத்சிங் படம் எவர் படமும் இல்லை ஆனால் ஈழத்தமிழர்கள் வீடுகளில் இவர்கள் படம் இல்லாத வீடுகள் இல்லை இந்தியாவும் இலங்கையும் கிரிக்கெட் விளையாடுகிற போது கூட இலங்கையை இந்தியா வெல்ல வேண்டும் என்று உணர்வு எழுச்சியில் கைவழி எழுப்பி நின்றவர்கள் நம் உடன் பிறந்தவர்கள் ஈழம் என்ற ஒரு நாடு பிறந்தால் தந்தையின் விரலை பிடித்து நடந்து செல்கிற செல்ல மகன் போல இந்திய பெருநாட்டின் செல்ல மகனாக ஈழத் தாயகம் இருக்கும் அதை விட்டுட்டு
இலங்கை ஒன்றாக இருப்பதான் பாதுகாப்பு என்று நினைக்கிறார்கள். சிங்களர்கள் ஒருபோதும் இந்தியாவிற்கு இணக்கமாக நட்போடு இருக்க மாட்டார்கள். பாகிஸ்தான் இந்திய போரில் பாகிஸ்தான் ஆதரவாக நின்றார்கள். இந்திய சீன எல்லை போரில் சீனாவுக்கு ஆதரவாக நின்றார்கள். சிங்களர்கள் சீனர்களோட நாங்கள் பௌத்தர்கள் என்று நிற்பார்கள். இந்திய பேராதிக்கத்தை தன் நிலத்தில் ஆதிக்கம் செலுத்த விடக்கூடாது என்பதற்காக தான் பிரேமதாசா தலைவருக்கு கை கொடுக்க, கரம் கொடுக்க, ஆதரவு கொடுக்க அன்றைக்கு சரி சம்மதித்தார். அதை நீங்க கவனத்தில் வச்சுக்கணும். இந்திய ஐபிகேப் வந்து நிற்கும் போது இந்தியாவை வந்து நமது நிலத்தில் அதிகாரம் செலுத்த விடக்கூடாதுங்கிறதுக்காக தான் தலைவரோட கைகோர்த்து கொண்டார். தலைவரும் அவருடைய ஆதரவை பெற்று இந்திய ராணுவத்தை அடிச்சு வரட்டா அப்புறம் பிரேமதாசாவை கொண்டார்கள். அது வேற. ஆனால் இந்த அரசியலை நீங்க புரிஞ்சுக்கணும். இதுல இன்னைக்கு என்ன சொல்லப்படுது? இந்த இனப்படுகொலை செய்யப்பட்டிருக்கு. அந்த இனப்படுகொலையை முற்றுமுழுதாக மறப்பதற்கு ராஜபக்சே ஒரு புனிதன், அவனுக்கு பாரத ரத்னா விருது கொடுங்கள் என்று வருகிறார்கள். இங்கே இருக்கிறவர்கள் ஈழத்தை பேசுகிறவர்கள் பிழைக்கிறார்கள், அதை வைத்து அரசியல் செய்கிறார்கள் என்று பேசுகிறார்கள். இவர்கள் எல்லோரும் ஒரே மைய புள்ளியில் இணைகிறார்கள் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் தம்பி தம்பிகள் தெரிந்து கொள்ளும். இதைத்தான் தெய்வ திருமகன் ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்கள் ஆரியர்களும் திராவிடர்களும் வெவ்வேறு அல்ல, இருவரும் ஒன்றுதான். ஒரு காலம் வரும், அப்போது இருவரும் கைவிழுக்கி கட்டி பிடித்து சங்கமிப்பார்கள் என்று சொல்றார். இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் பிஜேபியும் சரி, திராவிடர் கழகம் திராவிட முன்னேற்ற கழகங்களும் சரி, நம்மை சரி நேருக்கு நேர் என்று ரெண்டு பேரும் அடிக்கிறான். அது காரணம் என்ன? தமிழர்கள் ஒன்றிணைகிறார்கள், தமிழ் தேசியர்களாக எழுகிறார்கள், ரெண்டு பேரும் ஒன்னா நிற்கிறான். இதை நீங்க இன்னும் உங்களை காலம் உணர்த்தும், பொறுத்திருந்து பாருங்க. இன்னும் காலம் உணர்த்தும். நம்மிடத்தில் அதிகாரம் வராமல் தம்பிமார்கள் விடுதலைக்கு சிறைக்கதவு திறக்க மாட்டார்கள். இவர்கள் எப்படி திறப்பாங்க? காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வைக்கிறார்கள். காங்கிரஸே நாளைக்கு அதிகாரத்துக்கு வருது என்று வைப்போம், இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருது என்று வைப்போம், இது கதவை திறக்குமா? காங்கிரஸ் அனுமதிக்குமா? ஐயா ராகுல் காந்தி பேசுகிறார், எங்கள் தந்தையை எங்கள் அப்பாவை கொன்ற தீவிரவாதி பிரபாகரன் கொல்லப்பட்டதை பார்த்து நானோ என் சகோதரியோ மகிழ்ச்சி அடையவில்லை. எப்படி இருக்கு பாருங்க, மகிழ்ச்சி வேற அடைவியல. அதுபோலவே அன்பு சகோதரா ராகுல் காந்தி, உங்கள் அப்பா ராஜீவ்காந்தி செத்ததையும் பார்த்து நாங்களும் மகிழ்ச்சி அடையவில்லை. உங்கள் அப்பாவை எங்கள் அண்ணன் தான், எங்கள் தலைவர் தான் கொன்றார் என்று நீங்கள் எப்படி சொல்கிறீர்கள்? உங்கள் கட்சியிலே இருக்கிற மூத்த தலைவர் என்னுடைய மாமன் திருச்சி வேலுச்சாமி அவர்களோடு ஒரு அரை மணி நேரம், ஒரு ஐந்து நிமிடம் பேசி பாருங்கள். யார் உங்கள் தந்தையை கொன்றது என்று உங்களுக்கு தெரியும். யார் கொன்னது? கொன்னேம்பரம் உயிரோடு இருக்கான். அவங்க தான் பாரத ரத்னா விருது ராஜபக்சே கொடுக்கணுங்கிறாங்க. அவங்க தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பாலியை சுமந்து அழித்தொழிக்கப்பட்ட ஒரு அடிமை இனமாக நாங்கள் நினைக்கிறோம். என் அன்பு சகோதரனே, உங்ககிட்ட நான் கேட்கிறேன், உங்கள் அப்பாவை கொன்ற எங்கள் அண்ணன் பிரபாகரன் தீவிரவாதி என்றால், ஒரு வல்லாதிக்க நாட்டின் தலைவர் லட்சக்கணக்கான ராணுவ வரவழைப்பு என் அப்பாவி மக்களை ஆயுதமற்ற நின்ற மக்களை வன்முறை செய்து கற்பழித்து படுகொலை செய்து 20,000 மேற்பட்ட என் இன மக்களை கொன்று குவித்த உங்கள் தந்தைக்கு பெயர் என்ன சகோதரனே? உங்கள் தந்தைக்கு பெயர் என்ன? என்ன அந்த சேவைக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் என்ன சொல்வது? என்ன ஒரு கொடுமை பாருங்க. ஒரு பிணம் ஒரு இனத்தின் மரணத்தை அதுக்கு சமமாக்குறாங்க. ஒரு கொலை கேட்டா பெரிய மனித புனிதர்கள் போல மன்னிக்கிறது போல. என் கணவர் இறந்த நாளில் பிரபாகரன் உயிரை எனக்கு பரிசாக தர வேண்டும், இதுதான் பேசப்பட்ட ஒப்பந்தம். மறுப்பதுக்கு யாராவது உண்டா? யாராவது உண்டா? இசைப்பிரியா ராணுவ பிடிக்கு போனது, கைது செய்யப்பட்டது இங்க இருக்கிற உளவுத்துறை மூலம் இந்த ஆட்சியாளர்களுக்கு தெரியுமா தெரியாத?
தம்பி பாலச்சந்திரன் ராணுவ கஸ்டடியில் கட்டுப்பாட்டில் இருக்கிறான் என்பது இங்கே ஆண்டு கொண்டிருந்த ஆட்சியாளருக்கு அருமைச்சகவர் ராகுல் காந்திக்கு தெரியுமா தெரியாத? கோத்தபாய ராஜபக்சே அந்த நாட்டின் ராணுவ தளபதி எல்லோரும் சொல்கிறார்களே ஒவ்வொரு நொடி அசைவையும் நாங்கள் இந்திய உளவுத்துறை மூலம் பிரணாப் முகர்ஜிக்கு ராகுல் காந்திக்கு சொல்லிக்கொண்டே இருந்தோம் என்று அவர்களே சொல்கிறார்களே. பதில் என்ன? பிரபாகரன் குடும்பத்தில் ஒருவர் கூட உயிரோடு இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறார். யார்? நாங்க மகிழ்ச்சி அடையல அப்படின்னா எப்படி இருக்கு? ஏழு பேரை நாங்க மன்னிச்சிட்டோம். அன்பு சகோதரர் ராகுல் காந்தி சொல்றார் 175,000 இன மக்கள் கதற கதற ஒரு இருட்டறையில் மனித உரிமை ஆர்வர்கள் சர்வதேச ஊடகங்கள் தொண்டு நிறுவனங்கள் எதுவுமே இல்லாத எல்லாரையும் வெளியேற்றிட்டு இருட்டுக்குள்ள ஓட்டு என் மக்களை கதற கதற கொண்டு முடிச்சிட்டான். பேசுறதுக்கு ஒரு அருகதை இல்லை. பேசுறதுக்கு அமெரிக்காக்குள்ள என்னைய நுழைய விடல, கைது பண்ணி திருப்பி அனுப்பிட்டாங்க. என்ன செஞ்சிருவான் சீமான்? என் இனம் இப்படி கொல்லப்பட்டுச்சு, இப்படி கொன்னுட்டாங்க, அதை கத்துவான். ஒரு தேசம் அந்த தேசத்திற்குள் ஒரு தமிழ் பிள்ளையை பேச அனுமதிக்கல, பேசுற உரிமையை எனக்கு தரல, அப்புறம் எந்த உரிமை எனக்கு பெற்றுக் கொடுக்கும்? யார நம்பி நிக்க போற? யார் உனக்கு இருக்கா? ஈழத்துல செத்தா உனக்கு என்ன? 840 பேர் உன் இன சொந்தம் தானே கடலுக்குள்ள செத்தான், அதுவும் உனக்கு என்ன இருந்த? அங்க சுட்டான் சிங்கள, தூத்துக்குடியில் சுட்டது யார்? பரமக்குடியில் சுட்டது யார்? சுட்டது யார்? மாஞ்சோலை போராட்டத்தில் தாமிரபரணி கரையில் சுட்டது யார்? இவர்கள் தானே. எல்லாத்தையும் மறந்துரு, எல்லாத்தையும் மறந்துரு. கோலமா கோயிலா பார்த்து கை வச்சிட்டு போயிட்டு என்ன பண்றது? உலகத்தில் பொழுதுபோக்கில் கேளிக்கையில் இவ்வளவு நாட்டம் கொண்ட ஒரு இனக்கூட்டம் எங்குமே கிடையாது. இந்தியாவில் எல்லா நாட்டிலும் தான், எல்லா மாநிலத்திலும் தான் சினிமா இருக்கு. சினிமாவை நடிச்சுட்டா ஆபத்து பாண்டவன் அவதார புருஷன் பூமியை ரசிக்க வந்தவன் நினைக்கிறதா? நினைக்கிறதா? அப்படியா? இப்படியா வருது? எவ்வளவு கருத்துக்களை எடுத்து வைக்கிறோம் காதல் வாங்குறது இல்ல. போகும்போது மாயாண்டி குடும்பத்தில் நல்லா நடிச்சிருக்காங்கிறது கொடுமை. சினிமாவில் நடித்ததை தவிர வேற என்ன செய்தார் ரஜினிகாந்த்? எதுக்காக அவர் நாடாளன்னு ஆசைப்படுற? நடிகனா இருக்கிறதுக்கு எந்த தகுதி வேணா? உனக்கு தலைவனா இருக்கிறதுக்கு தகுதி வேணாமா சொல்லு? ஆண்மகனா இருந்தா போதுமா? ஆண்டவர்கள் எல்லாரும் உனக்கு அப்பனாயிர முடியுமா? உன்னை பெற்றான் தான் உனக்கு அப்பனா இருக்க முடியும். இந்த தன்மான உணர்ச்சி கூட உனக்கு இல்ல, இது இல்ல. எவ்வளவு ஆபத்தானது ஒருத்த வந்து திடீர்னு நான் தமிழர் ஆயிட்டேன் சொல்றது எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தானது? ஏன் நீ இனம் மாறுற? நீ 44 ஆண்டுகளா நடிக்கும் போது நீ ஏன் பச்சை தமிழன் ஒரு தடவை கூட சொல்லல? எங்காலும் கவி பேரமரசு எழுதி கொடுத்தார்ல, உப்பிட்ட தமிழ் மண்ணை நான் மறக்க மாட்டேன்னு. இல்ல அப்படி எழுதாதிய, உப்பிட்ட என் தாய் மண்ணைன்னு எழுதுங்க. ஏன் சொல்லல? என்னை வாழ வைத்தது தமிழ் மண்ணு ஏன் சொல்ற? என்னை வாழ வைத்தது என் தாய் மண்ணு ஏன் சொல்லல? சொல்லல. என்ன உன் தாய் மண்ணு இல்ல? இல்ல. தேனியில முல்லை பெரியாற்றுக்காக போராட்டம், எல்லா கட்சியும் போராடிச்சு, நாம் தமிழ் கட்சியும் போராடிச்சு. அதுல ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காரு, வந்தயம் போராம்டா, முல்லை பெரியாறு நதிநீர் உரிமை, தமிழர் உரிமை, தமிழர் உரிமை, தமிழருக்கான உரிமைன்னு பேசிட்டு இருந்தாண்டா. இந்த சீமானு நாம் தமிழர் கட்சி வந்தாங்கடா, என் இனத்தின் உரிமைன்னு பேசுறாங்கடா. அப்ப அது அது ரொம்ப கவனிக்கணும். எங்க அண்ணன்ட்ட அண்ணன் பொட்டம்மன் கேட்கிறாங்க, தமிழ்நாட்டில் வேற வேற இருக்கும்போது இவர் மட்டும் இப்படி உங்க தம்பி ஆயிட்டாருன்ட்டு. உடனே சொல்றாரு, அவர் மட்டும்தான் என் விடுதலை, என் இனத்தின் விடுதலைன்னு கதைக்கிறாருன்ட்டு. அப்ப அதை கவனத்தில் எடுத்துக்கணும். எல்லாமே புறங்கையை கட்டி, புறங்கையை கட்டி கண்ணை கட்டி நிர்வாணப்படுத்தி சொல்றான் சிங்களன். அந்த காணொளி வருது, நல்லா கணிச்சுக்கோங்க, காணொளி வருது. அவ்வளவு மன வலி, நிர்வாணப்படுத்திட்டான், பிறந்த கட்டிட்டான், பின்னாடி கையை கட்டிட்டான்,
கண்ணே வெட்டிட்டான். ஏன் நிர்வாணப்படுத்துறான்? உடல்ல எங்கேயும் ஆயுதம் வச்சிருக்கான் தமிழன்னு பாக்குறான். கையை கட்டிட்டு கண்ணை கட்டிட்டான். கண்ணை நேருக்கு நேர் பார்க்க துணிவில்லை கோழை சிங்களனுக்கு. பின்னாடி கையை கட்டிட்டான். ஆனாலும் நன்மிற்குரிய தமிழ் சொந்தங்களே, மானமிக்க என் தம்பி தங்கைகளே, கண்ணை கட்டி பின்னாடி கையை கட்டி நிர்வாணப்படுத்தி விட்ட பிறகும் கூட ஒருவரை கூட நெஞ்சுக்கு நேர் நின்று கோழை சிங்களம் சுடல, எல்லாரையும் பிரமுதியில் தான் சுட்டான். இந்த காட்சியை பாக்குறோம், அதே காட்சியை அன்றைய முதல்வர் ஐயா கருணாநிதி அவர்களும் பாக்குறாங்க, காட்டுறாங்க. அதுக்கு அவர் சொன்னது என்ன, இது எப்ப நடந்ததுன்னு தெரியலையே. அது எப்ப நடந்தாலும் ஏற்புடையதா? இப்போது நடக்கல, எப்போது நடந்துச்சு? அப்ப சரியானதா? எப்படி இருக்கு பாருங்க, எல்லாம் இவர்களுக்கு தெரியும். அற்ப பதவிக்காக நம் இனத்தின் பிணத்தின் மீது நாற்காலி போட்டு அமர்ந்து ஆட்சி செய்தவர்கள் இவர்கள். அதை எவனுமே பேசக்கூடாது, தமிழ் மக்களின் நினைவிலேயே அது இருக்கக்கூடாது, அதை அழித்து முடிக்க வேண்டும், மறக்கடிக்க செய்ய வேண்டும் என்று எவன் பேசுவானோ, எவரவர்கள் பேசுவார்களோ, அவர்களை இழிவுபடுத்தி அசிங்கப்படுத்தி அதை பற்றி பேசாமல் கடத்தி விடுவதற்கு இவர்கள் அநியமாக இருக்கிறார். எங்க செய்யப்படுறாங்க அம்மா? அற்புதம்மா, பார்க்காத தலைவர் உண்டா? ஏறாத தலைவர் விட்டு படிவாசல் உண்டா? கத்தாத கதராத கதராத கதறல் உண்டா? எல்லாமே இருந்து விட்டது. இவர்கள் நினைத்திருந்தால் எப்போதோ இந்த விடுதலை சாத்தியப்படுத்திருக்க முடியும். 161 விதியை பயன்படுத்தி அதை அதை 7 பேரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று திமுக அறிக்கை விடும். ஏன் நீங்க ஆட்சியில் இருக்கும்போது செய்திருக்க கூடாது? செய்ய மாட்டார்கள். அதனாலதான் இவர்களை நம்பி பயனில்லை என்றுதான் நிற்கதியாக நின்ற மக்கள், ஆங்காங்கே உதிரிகளாக ஓரத்தில் நின்று புலம்பிக் கொண்டிருந்த நாம் இன்றைக்கு ஒன்றிணைந்து வலிமை மிக்க ஒரு அரசியல் படையாக வர்றோம். நம்மளை நிராகரிக்க முடியல, முடியாது. எந்த ஊடகமும் நம்மை காட்டாது, நாமே ஊடகங்களாக மாறிக்கொள்ளணும். இதை நன்கு விளங்கணும். நாம் எப்படிப்பட்ட இனக்கூட்டத்தில் வந்தவர்கள்? தலைக்கவசம் கொடுங்கள், காலுக்கு பூட்ஸ் கொடுங்கள், நெஞ்சுக்கு கவசம் கொடுங்கள், AK-47 கொடுங்க, அதில் நிறைய இந்த மாதிரி எல்லாம் கொடுத்தா தான் சண்டைக்கு போகணும் சொல்லலை. கையிலையும் மடிச்சு கட்டிக்கிட்டு மேலே ஒரு பனியனை போட்டுக்கிட்டு எண்ணி கொடுத்த 10 தோட்டாவை வாங்கி கொண்டு காலில் செருப்பு கூட இல்லாமல் களத்தில் பாய்ந்த வீரர்களின் உடன் பிறந்தவர்கள் தான். நமக்கு இருக்கிற ஒரே ஊடகம் சமூக ஊடகம் தான் நண்பிற்குரிய சொந்தங்களே, அருமை உடன் பிறந்தவர்களே, அதை கண்ணியத்தோடு கையாளுங்கள். பெண்கள் பொதுவெளிக்கு அரசியலுக்கு வருவதே கடினம், அதுவும் முகம் காட்டி துணிந்து களத்தில் நின்று பேசுவது அதைவிட கடினம். அப்படி வருகிறவர்களை போற்றாது கொண்டாடாது நீங்கள் வெல்லவே முடியாது. பெண்கள் பங்கேற்காத எந்த இயக்கமும் வென்றதாக செய்தி இல்லை. கேலி பண்ணுவது, கேலி சித்திரங்கள் போடுவது, இதையெல்லாம் செய்தால் என்னிடத்தில் நீங்கள் செருப்படி வாங்குவதை தவிர வேறு வழி கிடையாது. அதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உனக்காக வரல, உயிரை கொடுத்து ஒருத்தன் கத்துறானே, அவன் கத்துறது சரியா இருக்கே, அவன் கூட போய் நாமும் நிப்பம்னு தான் என் அக்காவும் தங்கச்சியும் ஆத்தாலும் சின்னத்தாலும் வர்றாங்க. அவர்களை பாதுகாக்க வேண்டியது உன் கடமை. இங்க எல்லாம் பேசுவான், பெண்ணுக்கான முழு உரிமையும் பெற்றுக் கொடுக்க போது பிரபாகரனின் பிள்ளைகள் தான். அதனாலதான் நம்ம பாராளுமன்றத்தில் என்ன சொல்றோம், சரிவாதி இடம் பெண்களுக்கு 20, ஆண்களுக்கு 20, புதுச்சேரி உள்ளிட்ட 40 தொகுதியிலும் கொடுக்கிறோம். பெண்ணை போற்றாத சமூகம் வாழாது. உலகத்துல நியூசிலாந்து தலை சிறந்த நாடுங்கிறான், நல்ல நாடுங்கிறான், ஊழல் இல்ல, ஒழுக்கமான நிர்வாகம் இருக்குன்றான். அந்த நாடு பெண்களை போற்றுதுன்னு. அதனாலதான் நாம் பெண்மையை போற்றுவோம், பெருமை மிக்க நாடாக மாற்றுவோம். இது விளையாட்டு இல்ல ராஜா. ஒரு தேசியனத்தின் விடுதலை என்பது தெருவில் வாங்கி உடைக்கிற தேங்காய் அல்ல ராஜா, ஆளுக்கு ஒரு சில்லு எடுத்து கடிக்க. இது ரத்தம் சிந்தி உயிரை விளையாட கொடுத்து கண்ணீர் சிந்தி போராடி பெற்றெடுக்க வேண்டிய புனிதமான உரிமை.
இது கடை சரக்கல்ல கால் கிலோ அரை கிலோன்னு வாங்கிட்டு போறதுக்கு பல பேர் உயிரோ கொடுத்துட்டான், பல பேர் உறுப்புகளை திங்க கொடுத்துட்டான். எல்லாவற்றையும் இழந்து நிற்கிற இனத்தின் பிள்ளைகள் தான் நீ உணர்வை மட்டும்தான் தொடங்குறோம். சாதிய மத உணர்ச்சியை சாகடித்து நாங்கள் தமிழர்கள் என்கிற தேசிய இன உணர்வை முன்னிறுத்தி ஒன்றிணைந்து நில்லுங்கிறோம். நீ இந்த லட்சியத்தில் கொண்ட கொள்கையில் வெல்லலைன்னு வச்சுக்க, செத்துப்போன செங்குடி பைத்தியக்காரின் ஆயிரும். செத்துப்போன விக்னேஷும் ரவுப்பும் முத்துக்குமாரும் பைத்தியக்காரங்க. உன் இன விடுதலைக்காக போராடி செத்த 50,000 பேரும் தேவையற்று செத்த பைத்தியக்காரர்கள் என்றாயிரும். பிள்ளைகளை தாய் நிலத்தின் விடுதலைக்காக வீரச்சாவடைய மரணத்தை தழுவிக்கொள்ள கொடுத்த பெற்றோர்கள் வெட்டிவடை செய்து விட்டார்கள். அவர்கள் எல்லாம் ஆகாவரிகள், பைத்தியக்காரர்கள் என்றாகிவிடும். எனவே அறிவார்ந்த தமிழ்ச்சமத்தின் பிள்ளைகள், என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளை நம்பித்தான் இந்த இனத்தின் எதிர்காலம் இருக்கு. பாகிஸ்தானில் வென்றிருக்கிற கிரிக்கெட் வீரர் சொல்றார் இம்ரான்கான், முதல் தேர்தலில் மொத்தமா தோத்துட்டார் நம்மளை போல. நம்மளிட மோசமா தோத்துட்டார் இவர். நம்ம கூட கொஞ்சம் வாக்கு போட்டாங்க மக்கள். அவர்கிட்ட கேட்டாங்க, என்ன இப்படி தோத்துட்டீங்களே? ஆமா, தோத்து போயிட்டோம். என் ஓட்டர்ஸ், என்னுடைய வாக்காளர்கள் எல்லாம் பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்காங்க. அவர்கள் வளர்ந்து வரும்போது நான் வெல்லுவேங்கிறார். அதுக்கு முன்னாடியே அதை சொன்னவர் நாம தான், நம்ம சொன்னவங்க நம்ம தான். இப்பவும் சொல்றேன், என்னுடைய சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் 6ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பில் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுதான் ஒன்னு அண்ணே, அண்ணன் அவ்வளவு காலம் ஆகுமானே? என் மகள் தமிழ் அமுது சொன்னது போல, நீ 100 மீட்டர் ஓட்டப்பந்தய வீரன் அல்ல, நீ 400 மீட்டர் 500 மீட்டர் ஓட்டப்பந்தயக்காரன், 800 மீட்டரும் அல்ல, நீ 10,000 மீட்டர் ஓட்டப்பந்தயக்காரன். அவர்களுக்கெல்லாம் தொடக்க நேரம் முக்கியம், ஸ்டார்டிங் பாயிண்ட் முக்கியம். நமக்கு தொடக்க ஓட்டம் முக்கியம் இல்லை, இறுதி சுற்று தான் முக்கியம். இந்த கடைசி சுற்று ஓடும்போது ஒரு மணி அடிப்பான்டாங்கன்னு, அப்பதான் நம்ம வேகம் எடுக்கணும். அப்ப நாம வேகம் எடுக்கும்போது நம்ம பின்னாடி எவனும் ஓடி வர போறது இல்ல, ஏன்னா எவனும் இருக்க போறது இல்ல. அதனாலதான் ஜெயலலிதா இல்ல. அதனால பாருங்க, ஐயா ஸ்டாலினுக்கு முடி, தமிழகமே வா, தலைவர் உனக்காக காத்திருக்குது. இவ்வளவு காலமா அவர் வேலை செய்யாம, தலைவரா இல்லாம வேலை செய்யாம இருந்தார. இப்ப தலைவராகணும்னு பயங்கரமா வேலை செஞ்சிட போறாரு. ராகுல் காந்தி அப்படித்தான் சொன்னாங்க, துணைத் தலைவராக இருக்கும்போது அவருக்கு ரொம்ப கஷ்டம், சரியா இயங்க முடியல. யார் கஷ்டப்படுத்துனது? இப்ப தலைவராக என்ன பண்ணிட்டாரு? இதுக்கு முன்னாடி செயல் தலைவராக இருந்தாரு, இப்ப செயலை உரிவிட்டாங்க, வெறும் தலைவராக இருக்க போறாரு. முன்னாடி சொல்லும் போது செயல் தலைவர், செயல் தலைவர் ஏதோ செயலாது, செயல் பேர்ல இருந்துச்சு, இனி அதுவும் இருக்க போறது இல்லை. என்னவோ ஒண்ணு இந்த நாட்டில் நடக்குது, பார்க்கத்தான் போறோம். அதையும் நாம தேர்தலில் போட்டிட்டோம், யாருக்கு என்ன இல்ல. அப்ப போட்டிட்டோம்னு யாரும் சொல்லல. இப்ப நம்ம போட்டியே இடல, நமக்கு 3 விழுக்காடு ஓட்டிருக்குங்கிறாங்க, அது யாருன்னு தெரியல. உண்மையில யாருக்கிட்ட போய் கேட்கறீங்க ஓட்டு யாருக்கு போடுவீங்கன்ட்டு? யாருக்கிட்ட கேட்கறேன்? நம்மளும் திருத்தருவாத்தான் பாக்குறேன், எங்கனாவது கேட்கிறானா யார்ட்டையாது? ஒருத்தட்டும் கேட்கறது இல்ல. அவங்களே உட்காந்து போட்டு விட, சீமா நான் அவனுக்கு ஒரு 3 போட்டு விடு, அது பாமக அவனுக்கு ஒரு 4 போட்டு விடு. அவர் தான் 5 விழுக்காடு வாக்கு ஏற்கனவே வச்சிருக்காரு, அப்புறம் அதுல ஒண்ணு குறைக்கிற, அந்த 5 போட்டு விட வேண்டியது என்ன குறைக்கிறது? அதுல இன்னும் பெரிய சிறப்பு என்னன்னா, ஓபி எடப்பாடி ஓபிஎஸ் ஆட்சிக்கு 24 விழுக்காடு பேர் ஓட்டு போடுறான். 24 விழுக்காடு அவங்களுக்கே தெரியுது, நமக்கு ஒரு வேலை ஓட்டு போட மாட்டாங்கன்னா உள்ளாட்சி தேர்தல் நடத்த மாட்டேங்கிறாங்க. இப்ப இடைத்தேர்தல் நடத்த சொல்லு, தெரியும் 2 தொகுதியிலும் வெல்ல மாட்டேன். சும்மா எதையாவது ஒண்ணு செஞ்சிட்டு இருக்கு, எதை ஒன்னு என்ன செய்யறதுன்னு தெரியல. இடைத்தேர்தல் அறிவிக்கல,
எப்ப நடக்க போகுதுன்னு தெரியல. இது யாரு சொல்லுதா? ஊடகங்கள் பொறுத்து போனது, செய்தி பசி கொண்டு அலையுது. எதை பேசுறது எதை பேசக்கூடாதுன்னு எதுவும் கிடையாது. அதனால இந்த ஊடகங்களில் நம்மளை காட்டலைன்னா நீங்க பெருமைப்படணுமே ஒழிய அதுதான் வருத்தப்படக்கூடாது. கண்ட கர்மாந்திரங்களை காட்டுற ஊடகங்களில் நம்மளை பற்றி செய்தி வரவில்லை என்றால் பெருமைதான். எங்களை காட்டாதீங்க, எங்களை காட்டாதீங்க. எங்க பிள்ளைகள் சுற்றுச்சூழல் பாசறையில் வனம் செய்வோம்னு ஊர் ஊருக்கு மரக்கன்று நடுறாங்க, அதை காட்டிடாதீங்க. தயவுசெய்து காட்டிடாதீங்க. நெகிழி குப்பைகளை அப்புறப்படுத்துகிறார்கள், காட்டிடாதீங்க. அடைத்து கொண்ட சாக்கடைகளை இறங்கி சுத்தம் பண்ணுகிறார்கள், அதை காட்டிடாதீங்க. பல கோடி கணக்கில் பனை மரங்களை பனை விதைகளை தூவி கொண்டு வருகிறார்கள், அதை காட்டி விடாதீர்கள். அதனால காட்ட மாட்டார்கள், காட்ட மாட்டார்கள். நீங்க தயவு செய்து என் அன்பிற்குரியவர்கள், உடன் பிறந்தவர்கள், நமக்கு இருக்கிற ஒரே ஒரு ஊடகமான சமூக ஊடகத்தை நீங்கள் அதை நமக்கான ஊடகமாக மாற்றுங்கள். கண்ணியமிக்க வார்த்தைகளால், பண்பாடு கொண்ட வார்த்தைகளால், ஆகச்சிறந்த கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்ய வேண்டும். நம் கட்சி சார்ந்தவர்கள் மட்டுமல்ல, அனைவரும் அதை படிக்கிறார்கள் என்ற கவனம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். கவனத்தில் வைத்துக் கொண்டு செயலாற்ற வேண்டும். இந்த செம்பொடியின் நினைவை போற்றுவது என்பது ஒரு சடங்கல்ல, நம் கடமையை நாமே ஒருவரை உணர்ந்து கொண்டு முன்னைவிட வேகமாக பாய்வதற்கான ஒரு உறுதியேற்கிற நாளாகத்தான் இதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே என் அன்பிற்குரிய சொந்தங்கள், என் அருமை தம்பி தங்கைகள், நமக்கு கிடைத்தது போல, நம் இனத்திற்கு கிடைத்தது போல உலகத்தில் எந்த பேரினத்திற்கும் ஒரு தலைவன் கிடைத்திருக்க மாட்டான். ஆனால் அந்த தலைவனை இந்த இனம் பயன்படுத்திக் கொண்டதா என்றால் இல்லை. அவன் தத்துவ வழியில் நின்றாவது தமிழ் இளம் தலைமுறை தங்களுக்கான உரிமையை விடுதலையை வென்றெடுக்க வேண்டும் என்பதுதான் இப்போது இருக்கிற கால தேவை, ஒரு வரலாற்று கடமை. தங்கை செங்கொடியின் நினைவை போற்றுகிற இந்நாளில் தம்பிகள் ஏழு பேர் விடுதலையையும் சாத்தியப்படுத்துவதற்கு நாம் அயராத அரும்பாடு ஆற்றுவோம் என்கிற உறுதியை ஏற்று நம் அருமை தங்கை வீர தமிழச்சி செங்கொடிக்கு என் புரட்சிகரமான வீர வணக்கத்தை செலுத்துகிறேன். நாம் தமிழர் நன்றி, வணக்கம்.